கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தியானத்தின் தலைப்பு ஒளியின் ஆயுதங்கள் பாகம் 2, ரோமர் 13:12. ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு இருளின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமை, அந்தகாரத்தின் கிரியைகளை, இருளின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்கள், வெப்பன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஏனெனில் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் சில ஒளியின் ஆயுதங்களை பார்த்தோம். இருளுக்கென்று சில வல்லமை இருக்கிறது, சில ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒளிக்கென்று சில வல்லமை இருக்கிறது, சில ஆயுதங்கள் இருக்கின்றன. நாம் ஒளியினுடைய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க முடியும், நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் ஒரு சில ஒளியின் ஆயுதங்களை பார்த்தோம். முதலாவது ஒரு ஒளியின் ஆயுதம் மறு ரூபமாவது. ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய தோற்றத்திலே, நம்முடைய ரூபத்திலே மறு ரூபமாவது. நம்முடைய தோற்றம் ஒரு ஆவிக்குரிய தோற்றமாக ஒரு உருமாற்றம் அடைய வேண்டும். உருமாற்றம், நம்முடைய உருவத்திலே, நம்முடைய தோற்றத்திலே ஒரு மாற்றம் வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறு ரூபமாக வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படி கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே வாழ்கிறன்னா எல்லாவற்றிலேயும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய தோற்றத்திலே, நம்முடைய உருவத்திலே ஒரு மாற்றம் வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள சில உடை அலங்காரங்கள், சில மதங்களிலே ஆலய தொழுகைக்கு வருகிறவர்கள் இந்த உடையை அணிந்து கொண்டு வரக்கூடாது என்று சட்டம் போடுகிறார். உலகத்தில் உள்ள இங்கிலாந்திலே, அமெரிக்காவிலே, பல்கலைக்கழகங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே உடை கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட உடைகளை அணியக்கூடாது என்று கடந்த வாரத்திலே வட இந்தியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே இந்த உடை கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு மதத்தை சார்ந்ததல்ல, ஒரு நாட்டை சார்ந்ததல்ல, ஒரு இனத்தை சார்ந்ததல்ல, இது ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை சார்ந்த. நம்முடைய மனம் புதிதாகிறது. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய முடியை எப்படி அலங்கரிக்க வேண்டும், நம்முடைய முகத்துக்கு என்ன மேக்கப் போடணும், என்ன மேக்கப் போடக்கூடாது, ஏன் தலையில் பூ வைக்கிறோம், பின்னால் பூ வைக்கிறோம். ஒரு முறை ஒரு பிரசங்கியார் கேட்டார், ஏன் பின்னால் பூ வைக்கிறாங்க? இப்போ நம்ம பூ வைத்தோமானால் ஒரு கூடை மல்லிகைப்பூ பின்னாலே வைத்திருக்கலாம், ஒரு கூடைய ஒரு மூலமும் அந்த வாசம் நம்ம மூக்குக்கு வரப்போகிறது இல்லை, பின்னாலே இருக்குது. பொதுவாக நம்முடைய பண்பாட்டிலே கணவன் முன்னாலே போவான், இல்லாவிட்டால் கணவன் இணைந்து வருவான், மனைவி சற்று பின்னாலே வருவார்கள், இல்லாவிட்டால் கணவனோடு சேர்ந்து நடப்பார்கள். தலையில் இருக்கிற பூ அழகை கணவனாலே ரசிக்க முடியாது. கணவன் கூட வருகிறான், நீ முன்னாலே போகிற அந்த வாசனையும் கணவனுக்கு போக போகிறது இல்லை. அப்போ பின்னாலே பூ வைத்திருந்தால் அந்த பின்னழகை ரசிக்கக்கூடியது யார்? நமக்கும் அது பிரயோஜனம் இல்லை, நம்மோடு வருகிற கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ அது பிரயோஜனம் இல்லை. யார் அந்த அழகை ரசிக்க முடியும் என்றால் நமக்கு பின்னாலே வருகிறவள் தான் அந்த அழகை ரசிக்க முடியும். பின்னாலே வருகிறவளுக்கு ஒரு விருந்து படைப்பதற்காக நம் தலையிலே பின்னாலே பூ சூடுகிறோமா என்று ஒரு முறை ஒருவர் கேள்வி கேட்டார். பின்னாலே பூ சூடுகிறது யாருக்காக? இது சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிரியமானவர்களே, இதில் மதமோ கலாச்சாரமோ ஒன்றும் இல்லை. நம்முடைய பண்பாடு, நம்முடைய மனம், நம்முடைய மனம் இந்த காரியங்களை பிரதிபலிக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் நாம் மறித்து இருக்கும்போது ஆவலோடு கூட
பாவத்தையும் அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பித்தோம், இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய ரூபம் மாறுகிறது. அது நம்முடைய சிகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, முகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, நகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, நகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, மனம் புதிதாகிறது. ஏன் உடுத்துறோம், எப்படி உடுத்தணும், இது நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் அதில் பிரதிபலிக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு சாக்கு துணி எடுத்தால் உடம்பை சுத்திக்கணும் என்றால் இல்லை, கண்டிப்பாக பரதா போட வேண்டும் என்றால், ஆனால் நம்முடைய மனம் சொல்லுகிற எதற்காக நான் உடுத்துகிறேன், அடக்கத்துக்காக உடுத்துகிறேன்னா, இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு கண்காட்சி பொருளாக காணப்படுவதற்காக நான் உடுத்துகிறேனா, இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருமே பதில் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஒளியின் ஆயுதம், ஆண்களானாலும் பெண்களானாலும் நமக்கு இருக்கிற ஒரு ஒளியின் ஆயுதம், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். பிரியமானவர்களே சொல்லுவார்கள், மயிரே போச்சு அப்படிமா. சாதாரணமாக நான் முடிய சொல்கிறேன், உதிர்ந்த ரோமங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த முடியை வச்சு தான், அந்த வச்சு தான் தங்களை அழகுபடுத்த வேண்டியதே இருக்கிறார், அந்த கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறார். அது ஒரு ஃப்ரெஞ்சு பியர்ட் ஆனாலும் சரி, மீசை ஆனாலும் சரி, சீனத்தாடி ஆனாலும் சரி, எதையோ அந்த மயிரை இங்கே வச்சு அங்கே வச்சு எதத்தையோ பண்ணி நம்ம இந்த உலகத்தில் நம்ம அழகு உள்ளவர்களாக இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒரு உலகத்தில் வாழ தகுதி உள்ளவர்களாக நம்ம காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகிறோம். நம்முடைய தோற்றத்தில் ரூபத்தில் ஒரு உரு மாற்றம் பெறுது. இது நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஒளியின் ஆயுதம். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்றால் பொதுவாக நம்ம பார்த்துருக்குறோம், நான் ஆறுலெல்லாம் குளிச்சிருக்கிறேன், ஆற்றுக்கு போயிருக்கிறேன், எத்தனை பேர் ஆறு நதியிலெல்லாம் போய் பழகிருக்கீங்களோ தெரியல. ஆறில் பார்த்திங்கன்னா உயிர் உள்ள மீன் ஒருபோது நீரோட்டத்தோடு போக, எப்போவுமே அது கிச்சு கிச்சு கிச்சின்னு எதிர்த்து தான் நீந்திக்கிட்டு இருக்கு. செத்த மீன் தான் நீரோட்டத்தோடு கூட போகும். பிரியமானவர்களே, பாலிகாப்பை பார்த்து கேட்கிறார், அவரை தீயிட்டு எரிப்பதற்கு முன்பாக, ஐயா உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருக்கிறது தெரியுமா என்று. பாலிகா பதில் சொல்லுகிறார், இல்லை இல்லை அப்படி அல்ல, இந்த உலகத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன், உலகம் எனக்கு எதிராக இருக்கிறது என்றல்ல, இந்த உலகத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்று சொல்லு. பிரியமானவர்களே, உலகம் என்றால் இந்த பூமியல், த ஏஜ், அது ஒரு ஸ்பிரிட், ஒரு எனர்ஜி, ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி. அந்த சக்தி நம்முடைய ஒரு பண்பாட்டை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தி. இன்றைக்குரிய கேள்வியெல்லாம், நாம் உயிர் உள்ளவர்களாக அந்த எனர்ஜியை எதிர்த்து நீந்துகிறோமா, செத்த மீன்களாக அந்த நீரோட்டத்தோடு கூட போகிறோமா என்பதுதான் கேள்வி. கேள்விக்குரிய பதிலை நீங்களே அறிந்து கொள்ளலாம். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுடைய பிரியமும் நன்மையும், பிரியமான அவருடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் ஆகி கொண்டே இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பலன், ஒரு ஒளியின் ஆயுதம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு தெளிந்த புத்தி. நான் யார், என்னுடைய ரோல் என்ன, நம்முடைய ரோலை அறிந்திருக்கணும், மற்றவங்களுடைய ரோலையும் நம்ம அங்கீகரிக்கணும். நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும். சரீரத்தில் நிறைய அவயவங்கள் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது. இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்றால் சில அவயவங்கள் பலவீனமானது, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். சில அவயவங்கள் நல்ல பலம் உள்ளவைகள், அதை குறித்து ரொம்ப கவலைப்பட மாட்டோம். கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் உடனே போய் கழுவுவோம், உடனே எடுப்போம். காலில் தூசி விழுந்தால் வீட்டுக்கு வரும்போது தான் கழுவிக்கொள்வோம். அதனால் கால் முக்கியம் என்றல்ல, கை முக்கியம் என்றல்ல, கால் பலம் உள்ளது, அந்த தூசியை தாங்கி கொள்ளும், அதனால் உடனே பாதிப்பு வந்து விடாது. கண் பலவீனமானது, தூசி விழுந்த உடனே கண்ணால் தாங்கி கொள்ள முடியாது, உடனே அந்த தூசியை நம்ம அகற்ற வேண்டும். அதனால் அதற்குரிய கணம் வேறுபட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, பலம் உள்ளவைகள் பலம் இல்லாதவை. அதே போல் நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இப்போ சபை என்று எடுப்போம் என்றால் எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஆங்கில ஆராதனைக்கு முன்பாக இங்கே என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் என்று சொல்லும்போது, ஏறத்தாழ ஒரு ஆங்கில ஆராதனை காலை 6 மணிக்கு ஆரம்பிப்பதற்கு 22 பேர் பணி செய்கிறதாக கணக்கு.
அந்த 22 பேர் பணி செய்தால்தான் 6 மணிக்கு ஆராதனையை தொடங்க முடியுது. இப்போ இன்றைக்கு இங்கே ஆராதனை நடக்கிறது என்றால், சற்று முன்பாக ஒரு அருமையான தம்பியோடு பேசி கொண்டு யாரோ நாற்காலி போடுகிறார்கள், யாரோ கேமரா வைக்கிறார்கள், யாரோ நேரலையில் ஒளிபரப்புகிறார்கள். இந்த நாற்காலிகளெல்லாம் யாரோ வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்கள். நம்முடைய ஆராதனை முடிந்தவுடனே சொட சொட நமக்கு கர்மேல் விருந்து இருக்கிறது. இதற்கு நேற்று பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் 2 பேர் போய் பொருளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கடையினுடைய முதலாளி அவர், அவருக்கு எவ்வளவு பணி இருக்கிறது. இன்னொருவர் பொறியியல் நிபுணராக பணி, ஒரு நல்ல வேலை ஸ்தலத்தில் பணி செய்கிறார். 2 பேர் போய் தான் சந்தையில் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார். தானாக இந்த பொருட்கள் வரவில்லை. ஒரு கடையினுடைய முதலாளி ஒருவர், பொறியியல் பட்டதாரி, பொறியியல் நிபுணராக பணி செய்கிறவர், 2 பேரும் சந்தையில் போய் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார். அருமையான சகோதரிகள் சிலர், பிரியமானவர்களே, அவைகளெல்லாம் ஏறத்தாழ 10, 17, 20 கிலோ காய்கறிகள். அந்த காய்கறிகளை அறிந்து ஆயத்தப்படுத்துகிறார். 2 பேர் அன்பாக நேற்று முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். காலையில் சாம்பாரை டேஸ்ட் பண்ண ரொம்ப ருசியாக இருந்துச்சு. மதியானம் பார்த்து வாங்க, இங்கே முடிஞ்சிச்சின்னு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு 5-6 பேர் எவ்வளவோ தியாகத்தோடு காலையில் வந்து அவங்க இதை ஆயத்தப்படுத்துகிறார். யாரோ ஏதோ செய்தால்தான் இந்த ஆராதனையை தொடர முடியும். எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேணும். ரோல் கிளாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அப்போதான் ஒரு தெளிவு இருக்கணும். குடும்பத்திலையும் ஒரு தெளிவு இருக்கணும். கணவனுடைய ரோலை மனைவி செய்யக்கூடாது, மனைவியுடைய ரோலை கணவன் செய்யக்கூடாது. சில வீட்டில் மனைவி தலையாக இருப்பாங்க, கணவன் வாலாக இருப்பேன், ஏதோ ஒரு சமாதானமாக ஓடும். ஆனால் அது இறைவனுடைய படைப்பில் அப்படியா இல்லை. கணவனுக்கு என்று ஒரு ரோல் இருக்கிறது, மனைவிக்கு என்று ஒரு ரோல் இருக்கிறது. பிரியமானவர்கள், அது துரைத்தனம் பண்ணுவதற்காக இல்லை, இயற்கையினுடைய நியதி, இறைவனுடைய நியதி. கணவன் நான் கணவன் என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த பொறுப்பை அவன் செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு தலையாக இருக்க வேண்டும். கணவன் குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்தா அவனை கணவன் என்று, ஒரு தலைவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் யார் குடிகார? மனைவிக்கு அவன் யார் குடிகாரன்? பிள்ளைகளுக்கு அவன் யார் குடிகாரன்? அவன் ஒரு தகப்பன் அல்ல, ஒரு கணவன் அல்ல, அவன் தலைவன் அல்ல, அவன் குடிகாரன். வாங்குகிற காசெல்லாம் அவன் ஊதாரித்தனமாக செலவழிப்பான். ஏன்னா அவன் ஊதாரி, அவனை தலைவன் என்று சொல்ல முடியாது. பிரியமானுடைய தலைவன் தலைவனாக இருக்க வேண்டும். குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். மனைவி மனைவியாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய படைப்பு. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, அப்பாவை பார்த்து, டேடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டேடி, அம்மா வாய மூடுமா அப்படின்னு சொன்னால் அது சாபம். அது பிசாசினுடைய வார்த்தைகள், அது பெய்த்தனத்துக்குரியது. எந்த வீட்டில் பிள்ளைகள் அம்மாவை பார்த்தம்மா வாய மூடுமா என்று சொன்னால் அந்த பிள்ளை பேசவில்லை, பேய் பேசுகிறது. அந்த வீட்டில் பேய் ஆடுகிறது, பேய் உலாவுகிறது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகள் என்று தெரிய வேண்டும். அம்மாவுக்கு நான் அம்மா என்று தெரிய வேண்டும். நம்ம தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் யாருன்னே நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. சில குடிகாரர்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களும் யாருன்னு தெரியாது, அவங்க உறவு கொண்டிருக்கவங்களும் யாருன்னு தெரியாது. அப்படி தான் ஒரு நாள் ஒரு குடிகாரன் வந்தானான். வந்தவன் தெரியாமல் ஒரு சேத்தில் போய் விழுந்துட்டான். சேத்துல விழுந்துட்டான், வெளியே வர தெரியாமல் புரண்டு கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு பண்டி இருக்கிறது. அந்த பண்டியை கட்டி பிடிச்சிட்டு, பிரதர் எங்க இருக்கீங்க பிரதருங்கிறான். அவனுக்கு தெரியல அது பண்டின்னு, ஏன்னா அவனுக்கு தெளிந்த புத்தி இல்லை. அந்த பண்டி நெளியுது. அந்த பண்டிகிட்ட சொல்கிறான், என்ன பிரதர், நீ ஷேவ் எடுத்த 4 நாள் ஆச்சா பிரதருங்க? ஏன்னா இவனும் ஷேவ் எடுக்கிறது இல்லை. இவனுக்கு அந்த பண்டியை பார்த்தா தன்ன மாதிரி, தன்னுடைய பிரதர் மாதிரி தெரியும். எனக்கு அநேகருக்கு தாங்கள் யார் என்று தெரியல, மற்றவங்களும் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது என்னுடைய மனைவி, இப்படி ஆனால் மனைவிக்குரிய கணத்தை நான் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். மனைவியை மனைவியாக நடத்த வேண்டும். எங்கே குழப்பம் வருகிறது, மனைவியை வேலைக்காரியாக நடத்துவது? அப்படி மனைவியை வேலைக்காரியாக நடத்தினால் அடுத்த பகுதி வேலைக்காரி மனைவி போல நடந்து கொள்வார். அதெல்லாம் அசுத்தம், அருவறுப்பு, பெய்த்தனத்துக்கு அடுத்து. பிரியமானவர்களே, சிலர் கணவனை கணவனாக மதிக்க தெரியாதவர்களுக்கு வாயை திறந்தாலே சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம், டெய்லி 4 தரம், 5 தரம், உனக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது என்று சொல்லி அந்த மகன் ஒன்று தெரிந்து கொள்ளுகிறான். ஆமாம், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவனும் யோசித்துக்கிறான்.
ஆமாம், எனக்கு உண்மையாக ஒன்றுமே தெரியாதுன்னு அவனும் நம்புகிறான். பிரியமானவர்களே, தெளிந்த புத்தி சபையில் அதே மாதிரி வேலை செய்யும்போது நம்ம அந்த வேலையில் என்ன ரோல் நமக்கு? அங்கே ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்ற நம்பிக்கொள்ளணும். ஆங்கிலத்தில் உளவியலில் ஹைப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க, நாம் நினைப்பதற்கு மேலாக நம்மை பற்றி நினைப்பது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் நினச்சிக்கப்படாது, மேனேஜருக்கு தான் மேனேஜர்னு தெரியணும். அங்கே ஒரு செக்ரட்டரியாக வேலை பார்க்குறவளுக்கு நான் செக்ரட்டரி என்று தெரிய வேண்டும். நமக்கென்று இருக்கிற ரோலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிஞ்சி அதற்கு கூடுதலாக குறைவாக நாம் நம்மை குறித்து எண்ணக்கூடாது. இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். பொதுவாக வாழ்க்கையிலே சாக்ரட்டிஸ் சொல்வார், நீ உன்னை அறிந்துகொள், நீ உன்னை அறிந்து, நீ யார் என்று அறிந்துகொள். நம்மை நாமே அறிந்து கொள்வதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். பெரிய மாணவர்களே, டாக்டர் ரவிசக்கரியாஸ் ஒரு கதை சொல்லுவார். ஆஸ்திரேலியா கப்பல் ஒன்று இங்கிலாந்துக்கு வந்தது. இங்கிலாந்து துறைமுகத்தில் அந்த கப்பல் நிற்கும்போது அந்த மாலுமிகளெல்லாம் பட்டணத்துக்குள்ளே இறங்கி போனார்கள். ரெண்டு மாலுமிகள் அங்கே இருக்கிற ஒரு பார், அந்த குடிக்கிற இடத்துக்கு போனார்கள். நல்லா போத தலைக்கு மேலே ஏறும்படியாக குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு ரெண்டு அந்த ஆஸ்திரேலிய மாலுமிகள் வெளியே வராங்க. ராத்திரி ஆகிடுச்சு, எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும் ஒன்றுமே தெரியலை. ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து கேட்குறேன், எங்கே இருக்கிறோம் இப்போ, நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அதிகாரி ஒருத்தர் வர்றார். அவர் அந்த இராணுவ கப்பற்படை உடையெல்லாம் அணிஞ்சிருக்கிறார். பார்த்தாலே இராணுவ அதிகாரின்னு தெரியுது, இவங்களுடைய அதிகாரி. அவரும் கொஞ்சம் தண்ணி போடுறதுக்காக வர்றார். இந்த ரெண்டு பேரும் அவரை பார்த்தவொடனே யாருன்னு தெரியாமல், அதில் ஒரு குடிகாரன் அவரை பார்த்து கேட்டான், சார் நாங்கள் எங்கே இருக்கிறோம் சார், நாங்கள் எப்படி போகணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஹூம் டு யூ திங்க் ஐ, நான் யாருன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு கோபமாக கேட்டார். ஒன்று அடுத்த குடிகாரன் சிரிச்சிட்டே சொன்னான், பாத்தியாப்பா நமக்கு எங்கே இருக்கோம் எங்கே போகணும்னு தெரியல, இவனுக்கு யாருன்னே தெரியல, நம்மகிட்ட கேட்குறான் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். ஒரு குடிகாரனுக்கு எங்கே போகணும்னு தெரில, எங்கே இருக்கோம் தெரில. இன்னொரு குடிகாரன் சொல்கிறான், அவருக்கு யாருன்னே தெரிலப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கும், நம்மளே யாருன்னு தெரிய மாட்டேங்க, அடுத்தவங்களையும் யாருன்னு தெரிய மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. பாஸ்டருக்குண்டா ஒரு ரோல் இருக்குது, பிலீவர்ஸுக்குண்டா ஒரு ரோல் இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய ரோலை நம்ம அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்கள் தங்களுடைய ரோலில் செயல்படுவதற்கு நம்ம இடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். கணவன் கணவனாக இருக்க இடம் கொடுக்கணும், மனைவி மனைவியாக செயல்பட, பெற்றோர் நமக்கு மேலே பெற்றோர்களாக இருந்து நம்மை கண்டிக்க, வழிநடத்த, ஆலோசனை செல்ல அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க என்று இருந்தால் பிரியமானவர்களே நம்ம ஒரு சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் பாஸ்டராக உங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல வேண்டியதாக இருக்கும், சில காரியங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் பாஸ்டராக பணி செய்ய நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்க முடியும். அதான் நம்ம கிறிஸ்தவ ஆயுதம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேகமாக குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, மாய்மாலமாக உள்ள கசப்பு பகை வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே ஈன்னு பல்ல காட்டுறது ஒரு வேளை மற்றவர்களுக்கு, இருளின் பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆயுதமாக இருக்கும், அது ஒரு ஸ்ட்ரென்த். யாருமே அவளை கண்டுபிடிச்சிக்க முடியாது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. நல்லா வெளியே அப்படி ப்ரைஸ்லா ப்ரைஸ்லா குட் மார்னிங் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படி சிரிப்பாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த். நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் மாயமற்ற அன்பு. எஸ்னா எஸ், நோன்னா நோ. பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும். வஞ்சனை நம்ம முகத்தில் வாயில் காணப்படக்கூடாது. நான்காவது பார்த்தோம், தீமையை வெறுத்து. அது நமக்குள்ள ஸ்ட்ரென்த். எனி திங் ஈவில், நம்ம அதை ஹேட் பண்ண தெரியணும். அவன் அந்த பண்டியை அணைச்சிக்கிட்டு பிரதர் அப்படின்ன மாதிரி தீமையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பிரதர் பிரதர் சிஸ்டர் சிஸ்டர்னு இருக்கப்படாது. தீமைன்னா தீமையை வெறுக்க தெரியும். அதான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த். தீமைங்கிறது அப்சல்யூட் ஈவன். இது தீமையும் இல்லை நன்மையும் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒன்று நன்மையாக இருக்கணும், இல்லை தீமையாக இருக்கணும். பிரியமானவர்களை, விவரித்து சொல்ல நேரம் இல்லை. கடந்த வார செய்தியை சேர்த்து வாசி கேட்டு பாருங்கள். தீமையை வெறுக்க தெரியணும். ஐந்தாவதாக, நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இது நல்லதுன்னு தெரியுமானா, உயிரை கொடுத்தாகிலும் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதோட ஒட்டிக்கணும், ரிவிட் ஆயிரும். எவ்வளவோ அதற்கு கஷ்டங்கள் பாடுகள் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது, பலவீனங்கள் இருக்கலாம். இது நல்லது, குறித்த நேரத்துக்கு வரணும், எப்படியாவது முயற்சி பண்ணி வந்து தான் ஆகணும். ஏன்னா அது நல்லது, எது நல்லதோ அதை நாம் உறுதியாக பற்றி கொள்ள தெரிய வேண்டும். ஆறாவது, பிரியமானவர்களே, ரெண்டு விதமான அன்பு உண்டு. நம்முடைய குடும்பத்தார் மேலே நம்ம அன்பு செலுத்துறது வேறு, மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது வேறு. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எப்படி நம்ம பிள்ளைகளை, நம்ம வீட்டாரை, நம்ம குடும்பத்தாரை நேசிக்கிறோமோ அதே போல் அதே அன்பில் மற்றவர்களை நேசிக்க வேண்டிய கிருபை வேண்டும். ஏழாவது குறிப்பு, பிரியமானவர்களே, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டும். நான் மற்றவங்களுக்கு கனம், அவன் பேசுனா நான் பேசுகிறேன், அவன் விஷ் பண்ண நான் விஷ் பண்ணுறேன் என்று இருக்கக்கூடாது. உண்மையாக ரொம்ப சந்தோஷம், பிரியமான நேற்று ஆராதனை கடந்த வாரம் ஆராதனை முடிந்தவொன்னு ஒரு அருமையான சகோதரன் இடத்துல வந்து மிக உருக்கமாக சாட்சியாக சொன்னார். இதுவரைக்கும் அது நான் ஒரு ஷை நேச்சர் நினச்சேன், நான் யாருக்குமே விஷ் பண்ணதில்லை, என்கிட்ட யாராவது விஷ் பண்ணால் விஷ் பண்ணுவேன், நான் யார்கிட்டையுமே பேசினதில்லை, அவங்களாம் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நானும் அவங்ககிட்ட பேசுவேன். ஆனால் இன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்துட்டேன், நானே எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், நானே எல்லார்ட்டையும் பேசுவேன். அந்த சாட்சியை கேட்கும்போது, ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற ஒரு திருக்குறள் உண்டு. ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும், அதாவது பிரசவ வேதனை அதெல்லாம் மறந்து அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. எப்போது அந்த மகிழ்ச்சி வருகிறது? தன் மகனை சான்றோன் என்று அந்த தாய் கேட்கும்போது. அதே போல் எவ்வளவோ பிரயாசப்பட்டு செய்தி கொண்டு வருகிறான், அந்த செய்தி சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, சிலருடைய வாழ்க்கையில நல் மாற்றத்தை உண்டாக்குகிறது என்று அறியும் போது அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக உள்ள வேதனையெல்லாம் கூட மறைந்து போய்விடுகிறது. பிரியமானவர்களே, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். எட்டாவது குறிப்பு, அசதியாக இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். அந்த அசதி என்ற சொல் அங்கே சோம்பேறித்தனமாக இருப்பதல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதற்கு எப்போதும் நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும், அதில் ஒரு மகிழ்ச்சி வேண்டும். உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் ரெண்டு மைல் தூரம் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும். ஒருத்தர் டீச்சராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு 25 பீரியட் இருக்குது, அவங்க 28 பீரியடு கூட டீச் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ அங்கே ஒரு 60 நாற்காலி போட வேண்டும், இன்னொரு 10 நாற்காலி போட ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஒரு 2 ரூம் பெருக்க வேண்டும், 3 ரூம் பெருக்கிறதற்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும். அங்கே அசதி என்பது அந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதற்கு சிலருக்கு மனம் இருக்காது, ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் கழுவ மனம் இருக்காது. 6 விருந்தாளிகள் வருகிறார்கள், எப்படியாவது சமாளித்தரலாம் நினைப்போம், 7வது விருந்தாளி வந்த உடனே ஒரு பெரிய பாரமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதம், அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறதற்கு நமக்குள்ளே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். அங்கே அசதியாக இராமல் என்று சொன்னது. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் நாட் டிஃபிகல்ட் டு எக்ஸர்ட் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, நாட் ஸ்லாத்ஃபுல் என்றால் வாண்டிங் டு அவாய்ட் எக்ஸர்ஷன், அப்படி இழுத்து பிடிச்சி செய்கிறது விருப்பம் இல்லை, இழுத்து பிடிச்சி செய்ய விருப்பம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய வயது அனுபவம் என்னை பற்றி சொல்வதற்கு அனுமதிக்கலாம், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆசிரியராக இருக்கும்போது பிரியமானவர்களே, யாராவது டீச்சர் ஆப்சன்ட் ஆனால் சப்ஸ்டிடியூஷன் டியூட்டி போடுவாங்க, அந்த ஆசிரியருக்கு பதிலாக அந்த வகுப்புக்கு போகிற டியூட்டி போகும். பொதுவாக யாருக்குமே அது பிடிக்காது, அந்த நோட்புக் வருதுனாலே ஐயோ யாருக்கு சீட்டு விழுந்ததோ என்று பயப்படுவார்கள். நான் பிரசங்கத்துக்காக இல்லை, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சப்ஸ்டிடியூஷன் டியூட்டி கிடைக்குமா சந்தோஷம். காலையில் ஆஃபீஸில் போய் கேட்பேன், இன்றைக்கி எனக்கு ஏதாவது டியூட்டி போட்டிருக்கீங்களா, எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டிருக்கீங்களா, ஏன் பெரிய சந்தோஷம்னா, ஏதோ ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து வீண் கதை வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வகுப்பில் போய் பேசலாமே, ஒரு வரலாற்று வகுப்பாக இருக்கும், போனோன்னு அலெக்சாண்டர் கதையை சொல்லுவேன், இப்படி அலெக்சாண்டர் பற்றி பைபிளில் போட்டிருக்குமே புள்ளி அங்கே. அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கணக்கு பாடத்துக்கு போனால் கணக்கிலேருந்து ஏதாவது புதிர் சொல்லிகிட்டு இருப்பேன். அதே போல் அறிவியல் பாடத்துக்கு போனால் அறிவியலையும் பிரியமானவர்களை இறையிலையும் ஒன்றாக சேர்ப்பேன். தமிழ் வகுப்புக்கு போனால் கற்றதெல்லாம் அல்ல பயனென்னு ஒரு திருக்குறள் எடுத்து அதற்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வகுப்பு கிடைக்காதா என்ற ஆசையாக இருக்கும். பிரசங்கத்துக்காக சொல்ல உண்மை, அதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, அநேக ஆசிரியர்களுக்கு அவங்க எடுக்கிற வகுப்பில் உள்ள மாணவர்களே சரியாக தெரியாது. ஏறத்தாழ அந்த பள்ளியில் உள்ள எல்லா வகுப்புக்கும் நான் போயிருப்பேன், உயர் வகுப்பில் எல்லா வகுப்புக்கும் நான் போயிருப்பேன், எல்லா மாணவர்களுக்கும் எனக்கு தெரியும்.
பிரியமானவர்கள், ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு சப்ஸ்டியூஷன் டியூட்டிக்கு யாராரா, சைமன் சார் வர்றாராம், ஏ இன்னைக்கு சைமன் சார் வர்றாரு அப்படின்னு அந்த பிள்ளைகளும் குதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவான. மேட்டிமைக்காக சொல்லலை, எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். பிரியமானவர்களே, அறிவிப்பு சொல்கிறோம், இன்னும் அறிவிப்பை படிப்படுத்துறதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு எஃபெக்ட் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்க்காமல் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இது செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும். நம்ம எப்போதும் அந்த அதில் எக்ஸர்ட் பண்ண உற்சாகமாக இருக்க வேண்டாம். அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல வெப்பன் என்று பார்க்கிறோம். 9வது வசனம், ஜாக்கிரதையாக இருங்கள். அது ஜாக்கிரதையாக இருங்கள் என்றல்ல, இன் பிஸ்னஸ், எந்த வேலையை செய்தாலும் அதை ஒரு பிஸ்னஸாக செய்யுங்க. ஏனோ தானோ எவனோ சத்தான் என்பது போல் நம்ம செய்துட்டு கூடாது. இது நமக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ். இப்போ உதாரணமாக இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆங்கில ஆராதனையில் சொன்னனால சொல்கிறேன். ஏதோ அங்கே ஒரு கேமரா வச்சோம், கேமராவை பிடிச்சோம் அப்படின்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோ ரெக்கார்டிங் இல்லை, அது ஒரு பிஸ்னஸ். அப்போ அதில் நம்ம தேறுகிறது யாவரும் அறியும்படி. பிரியமானவர்களே, நம்ம சபைக்கு முதல் கேமரா வாங்கினவுடனே வீடியோ ரெக்கார்டிங் என்னன்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். பேனிங்னா என்ன, ஒரு ஃப்ரேம் எப்படி கொண்டு வரணும், அந்த ஃப்ரேமில் எப்படி காட்டணும், எப்படி பேன் பண்ணணும். நம்ம முன்பு உள்ள தம்பிமாருக்கு நான் கற்றது ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் கற்றது கொஞ்சம், இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. அப்போ இந்த அருமையான தம்பிமார் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னால், அந்த ஸ்டாண்டு உடையாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உடஞ்சிட்டா பாஸ்டர்ட்டு போய் இன்னொரு ஸ்டாண்டு கேட்கணுமே, அந்த ஜாக்கிரதையாக இல்லை. இதை ஒரு பிஸ்னஸாக, ஒரு ப்ரொஃபஷனாக. அப்போ இன்னும் என்ன செய்யலாம், இதை தெரிந்தவர்கள்ட்ட போய் கேட்கலாம், இன்னும் புக்ஸ் எடுத்து படிக்கலாம், இன்னும் நெட்டில் போய் பார்க்கலாம், இதில் நான் எப்படி தேர முடியும். நாற்காலி போடுறோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஹோட்டல் மேனேஜர் சொன்னார், நீங்கள் இங்கே செய்கிற மாதிரி எங்களால் ஹோட்டலில் செய்ய முடியலன்னு. எப்படி போடலாம், எப்படி போட்டால் குயிக்காக போடலாம், அங்கே ஜாக்கிரதையாக இருங்கள் என்பது டெலிஜென்ஸ் இன் பிஸ்னஸ். இது ஒரு எதை செய்தாலும் அது ஒரு பிஸ்னஸ். பிஸ்னஸ் என்றால் லாபத்தை சொல்ல வேண்டும், அந்த கவனத்தை. பிரியமானவர்கள், அந்த தொழில்நுட்பத்தை அதில் வளரணும். ஒரு போன செப்டம்பரில் எடுத்த வீடியோக்கும் இந்த செப்டம்பரில் எடுத்த வீடியோக்கும் வித்தியாசம் இருக்கணும். மைக் வைக்கணும், அதில் வளரணும். பிரசங்கம் பண்ணுறோம், அதில் வளரணும். சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், அதில் வளரணும். நீங்கள் எது செய்தாலும் அது ஒரு பிஸ்னஸாக செய்யும், அது நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இதை அப்ளை பண்ணு. நீங்கள் தேறுகிறது யாவரும் அறிந்திருக்கிறபடியே. பிரியமானவர்களே, அன்றைக்கு வச்ச லவ் ஃபீஸ்ட், இன்றைக்கு இருக்கிற லவ் ஃபீஸ்ட், சில வீடுகளில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. காலையில் காஃபி ஒரு டேஸ்டில் இருக்கும், ஹோட்டல்லாம் அப்படி இருக்கு. அந்த ஹோட்டல்லாம் காஃபி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். சில வீட்டில் பாருங்கள், காலை காஃபி ஒரு மாதிரி இருக்கும், சாயந்தரம் காஃபி வேறு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் காஃபி இன்னும் வேறு மாதிரி இருக்கும். வளர்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, புதிய மெத்தட் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுதில்ல. பிரியமானவர்களே, நீங்கள் தேறுகிறது யாவரும் அறிகிறபடி. பிரியமானவர்களே, 10வது, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில் அனல்றாங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டில் அப்படியே நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. இல்லை, எந்த செய்தாலும் அதில் ஒரு ஸ்பிரிட், ஒரு உற்சாகம், அதில் ஒரு உற்சாகம். பிரியமான பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னா அதில் ஒரு உற்சாகம். ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு, உங்கள் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், வீட்டில் சமையலாக இருக்கட்டும், கடமை என்று நினைப்பது மாத்திரமல்ல, என்னுடைய கடன் என்று நினைப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வெப்பம் என்ன தெரியுமா, நம்முடைய உற்சாகம் தான். அது எப்படி அந்த ஆவியில் அனலாயிருங்கள் என்பது மூல பாஷையில் ஒருத்தர் சொல்லுகிறார், ஆஸ் த லிக்விட் பாயில்ஸ் அண்ட் த மெட்டல் க்ளோஸ். எப்படி ஒரு தண்ணி இல்லைன்னா ஒரு பால் கொதிக்குதோ, அதே மாதிரி கொடுக்குதுன்னு அப்படியே கொதிச்சுக்கிட்டு செய்யணும் 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 செய்யணும், எதையாவது செய்யணும் எதையாவது செய்யணும், இன்னைக்கு நான் போய் இதை செய்யணும் அப்படின்னு அது ஒரு உற்சாகம். ஆஸ் அ மெட்டல் க்ளோ, எப்படி ஒரு மெட்டல், ஒரு தங்கமோ பொல்லி வெள்ளியோ அந்த அக்னியில் அப்படியே பல பல பலன்னு மின்னுதோ, அதே போல் நம்முடைய ஆவியில் நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஒளியின் ஆயுதம் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, 11, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது
மூல பாஷையில் போய் பிரசங்கம் பண்ணுங்க, சண்டே ஸ்கூல் எடுங்க என்றல்ல, கர்த்தருக்கு அடிமையாக இருங்க, அதான் நம்ம ஆயுதம். பன்னிரெண்டாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஊழியம் செய்கிறோம், திறந்த வாசல் இருக்குது, நம்ம நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நம்முடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அன்றைக்கு ஆண்டவர் நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லுவார் இல்லையா, அதை நினச்சி இப்போ சந்தோஷமாக இருக்கணும். பதிமூன்று, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. நமக்கு எதிர்மாறான சூழ்நிலைகள் இருக்கும்போது பதறாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பதினான்காவது ஆயுதம், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. பதினைந்தாவது ஆயுதம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஏதோ காணிக்கை தசம பாகம் கொடுக்குறோம் என்பதல்ல, அந்த பரிசுத்தவானுக்கு என்ன குறை இருக்கு. ஒருவேளை மன அளவில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவருக்கு ரெண்டு பேர் ஆறுதலாக பேச வேண்டியதாக இருக்கும். ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக நெருக்கத்தின் பாதையில் போகும்போது எங்களை சந்திக்க ஒரு அருமையான ஐயா சகோதரர் வந்திருந்தார், விசுவாஸ் பிரியமானோட பலமுறை இந்த சாட்சியை சொல்லி, ஒருவேளை வரலாற்று என்னை குறித்து வரலாறு எழுதினாலும் இந்த சம்பவம் இடைபெறும். அப்போது எங்களை பார்க்க ஒரு சகோதரர் வந்திருந்தார், ஒரு மூத்த விசுவாஸ், என்னன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மன சங்கடத்தில் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் வந்தேன் என்று சொன்னேன். இங்கே அதான் சொல்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைச்சல் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நெசசிட்டி, ஏதோ காணிக்கை தசமபாகம் கொடுப்பதில்லை, அவங்களுக்கு ஒரு வாகன வசதி தேவைப்படலாம், பிரியமானவர்கள் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படலாம். முன்பு இங்கிருந்து ஒரு அருமையான சகோதரர் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஊழியம் 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 என்று தொடர்ந்து ஊழியமாக இருக்கும்போது பலர் சொல்லாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்பாங்க. தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு முறை அவர் ஒரு சின்ன டிக்கெட் எங்களை கொண்டு வந்தார். அவரே எங்கள் ரெண்டு எங்கள் குடும்பத்துக்கு ஒக்கனைக்கல்லில் எங்களுக்காக அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் ரூம் போட்டு ட்ராவலுக்குரிய காசை கொண்டு வந்து, கண்டிப்பாக நீங்கள் சிஸ்டர் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொன்னேன். பிரியமல்ல, அதனால் நாளைக்கு எல்லோரும் எங்களுக்கு எங்கேயாவது டூரிஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடாதீங்க. குறிப்பு என்ன, நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பரிசுத்தவான்களுடைய நெசசிட்டியை அறிந்து அவர்களுக்கு உதவி செய். இவர்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் என்பதற்காக ஒக்கனைக்கல்ல எங்களுக்கு ஒரு ரூம் போட்டுட்டு எங்களுடைய டூ அண்ட் ஃப்ரோக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக போகணும் என்று சொன்ன அந்த அன்பு உள்ளங்களை மறக்க முடியாது. அப்படி யாரும் செய்யவில்லை என்று குறையல, சின்ன சின்ன காரியம் செய்யணும். என்ன தேவைகளோ அந்த தேவைகளில் உதவி செய்ய, அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். பிரியமானவர்களை, பதினாறாவதாக அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று பார்த்தோம். அது அந்நியரை, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், என்டர்டெயின் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதோடு கூட கடந்த வாரத்திலே நாம் பார்த்து முடித்தோம். பதினேழாவது குறிப்பிலிருந்து கடந்து போகிறோம், வாசியுங்கள். பதினான்காம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான குறிப்பு, நம்முடைய ஆயுதம் ஆசீர்வதி, நல்ல வார்த்தைகளை பேச. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, நல்ல இனிமையான நல்ல வாழ்த்துதல்குரிய வார்த்தைகளை பேச, அது நமக்கே பலனாக இருக்கும். நம்முடைய உதடிலிருந்து தேனும் பாலும் ஒழுக வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், நீங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க என்ன காரணம் தெரியுமா? என்னன்னு கேட்டு, உங்களோட ஒரு நூறு நூறு இருநூறு பேர் ஜெபிக்க வராங்க, ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, இவங்க வாழாகாமல் தலையாகணும், இவங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருக்கணும், இவங்க செய்வதெல்லாம் வாக்கியதோ சொல்றோம். நீங்கள் ஒரு நூறு இரநூறு பேரை பார்த்து ஆசீர்வதியும் 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 நீங்கள் சொல்கிறனாலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அதில் ஒரு உண்மை இருக்கு. நம்ம மற்றவர்கள் மேலே அடுத்த குறிப்பையும் சேர்த்து சொல்கிறேன். பிரியமானவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். அடுத்த குறிப்பு, பிரியமானவர்களை, பதினெட்டாம் குறிப்பு, நம்ம சபிக்கக்கூடாது, சாப வார்த்தைகளை சொல்லக்கூடாது. யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளையே சொல்லி பழகவே, அது நமக்கு நல்லதா? நல்லதை பேச பேச நம்ம சுற்றி ஒரு நன்மை உண்டா, நமக்குரிய ஸ்ட்ரென்த்து. இதில் ஒரு சின்ன ரகசியத்தை நான் சொல்லுகிறேன், தவறாக புரிந்து கொள்ள. பிரியமானவர்களே, நான் என்னை பற்றி சில குறிப்புகளை சொல்லுது பெருமைக்காக, நீங்கள் பின்பற்றுவதற்காக. ஒரு காலகட்டத்தில் ஒரு சபையிலிருந்து
கர்த்தருடைய சித்தம் வெளியே வந்து இந்த சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஆனால் எந்த சபையை விட்டு வெளியே வந்தனோ அந்த சபையினுடைய விசுவாசிகள், குறிப்பாக அந்த அருமையான போதக, அவர்களோடு உள்ள அன்பு ஐக்கியமும் நெருக்கமாக இருந்தது. அவர்களை நேசித்தேன், அவர்களை குறித்து நல்லதே பேசினேன், அவர்களை குறித்து நான் நல்லதை பேசினேன் என்றல்ல, அவர்களை குறித்து யாராவது தீது பேசினால் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய பாஸ்டர், அது என்னுடைய சபை. கர்த்தர் சாட்சி, உங்களில் அநேகர் சாட்சி. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சிலர் சில சூழ்நிலைகளால் இங்கிருந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். இங்கிருந்து பிரிந்து போனவர்களிடத்திலேயும் அதே அன்பை காத்துக்கொள்ள கிருபை கர்த்தர் தந்தார். அவர்களையும் குறித்து நல்லதாக பேசுகிறேன், அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை நினைக்கிறேன், அவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது என்று பேசுகிறேன். சில வேளை இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிற தம்பிமார்களை திருத்தும் போது, தம்பிமார்களிடத்தில் சில குறைகளை சொல்லும் போது, அவங்கெல்லாம் எப்படி செய்தாங்க என்று நம்மை விட்டு சில பிரிந்து போனார்களே, அவர்களை புகழ் பாடுகிறேன். உண்மையாகவே அவர்கள் புகழுக்குரியவர்கள், வெறுமனே புகழ் பாடவில்லை. அவர்கள் செய்த நல்லதை நினைக்கிறேன், நல்லதையே பேசுகிறேன், எனக்கு அது நன்றாக இருக்கிறது. பிரியமானவர்கள், எங்கேருந்து வந்தேனோ அங்கேயும் எனக்கு அன்பு இருக்கிறது. என்னை விட்டு கடந்து போனவர்களும் என்னை நேசிக்கிறார். நீங்க எப்போது நல்லதையே பேசி பழகுங்க. மற்றவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதில் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. குறிப்பாக முன்பு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு காரியம் சொன்னார். சிலர் அவர்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், அவர்களை இழிவாக பேசலாம். அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் என்னிடத்தில் திரும்பி வரும்போது, நான் பேசின வார்த்தைகள், என்னுடைய விமர்சனம் அவர்கள் திரும்பி வருவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. நான் பேசின விமர்சனம் அவர்கள் திரும்பி வருவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. கர்த்தர் பெரியவர், பெரியமான கர்த்தர், நல்ல ஒரு அருமையான, நான் அதிகமாக நேசிக்கிறேன், அதிகமாக நேசிக்கிற ஒரு தம்பி, அவருடைய திருமணத்தை இங்கே இருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து சென்று நானும் சிஸ்டமாக குடும்பமாக இப்போ இந்த திருமணத்தை நடத்தி வந்தோம். காலப்போக்கிலே அவர்கள் வேறொரு சபைக்கு போக வேண்டியதாக இருந்தது. நான் அவர்களை நேசிப்பேன், அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் யார் வந்தாலும் அவர்களை பற்றி நான் விசாரிப்பேன். உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே அவர்கள் மேலே அன்பு உண்டு. பிரியமானவர்களே, இப்போது அவர்களுடைய மகளுக்கு திருமணம் வருகிறது. இந்த அன்பு என்ற ஒரு பாலம் இருந்தபடினாலே ஆண்டவர் சூழ்நிலை எப்படி அமைத்திருக்கிறார் பாருங்கள். அவளுடைய மகள் திருமண வரவேற்பில் வந்து நீங்க தான் பேசணும்னு கேட்கிறேன். இதை நான் பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை, அன்புக்கு என்றைக்குமே வலிமை. உங்க வாயால மற்றவர்களை பற்றி நல்லதையே பேசுங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துங்க, அது உங்களுக்கு நன்மையாக முடியும். வாழ்த்துவதை அன்றி சபியாது. யாராவது கெட்டுப்போகணும்னு சொல்லி அவங்க வாயை திறந்து சொல்லாதீங்க, மனதில் நினையாது. பிரியமானவர்களே, சிலர் மிக சாதாரணமாக பிள்ளைகள் மேல் கூட சாப வார்த்தைகளை சொல்லி சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்டேன், நீ நாசமாக போவேம்மா. சிலர் கணவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக நான் ஆண்டவர் அடிக்கணும்மா. கணவனை ஆண்டவர் அடித்து நீ விதவி ஆகிறதுனால உனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி? அந்த வேதனை, அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் வாயில் உடனே ஒரு சாப வார்த்தை வந்து விடுகிற, அது வந்து பிசாசினுடைய ஆயுதம். அது ஒளியின் ஆயுதம் அல்ல, ஒளியின் ஆயுதம். எவ்வளவுதான் நம்மை துன்பப்படுத்தினாலும் அவர்களை சபியாது இருப்பது, அவர்கள் மேலே ஒரு தீமையான வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பதான் நம்முடைய ஸ்ட்ரென்த், அதான் நம்முடைய வெப்பன். அந்த வெப்பனை வச்சு தான் பிசாசை நம்ம போராட முடியும். ஏதோ புருஷன் தவறாக பேசிட்டான், இல்லை அடிச்சிட்டான், ஏதோ பொய்யா குற்றம் சாட்டிட்டான், உடனே போறப்பாரு, போற ஆண்டவர் அடிப்பா இருப்பாரு, நீ போறல்ல, திரும்பி வரமாட்டேன். அப்படி வர்ற, அப்படி ஆகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? அது பிசாசினுடைய வார்த்தைகள். நம்முடைய வாயில் அப்படி வார்த்தைகள் வரக்கூடும். பிள்ளையை பார்த்து உருப்பட மாட்டேன் என்று சொல்றதுக்கு அவர் பிள்ளையை பார்த்து வளர்க்குறோம். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி பெறணும். பிரியமானவர்களே, ஒருவேளை உள்ளத்தில் அப்படி வாஞ்சியை வைத்துக்கொண்டு வெளியே சாப வார்த்தைகளை பேசாதேங்கள். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய ஆயுதம் ஆசீர்வதிப்பது, நம்முடைய ஆயுதம் பிரியமான என்ன உபத்திரவப்பட்டாலும் சபியாது இருப்பது. 19 வாசிக்கிறோம், 15 வசனம் வாசியுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். இது நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதம் பிரியமான. சிலரால சொல்லப்போனா, சில பிசாசினுடைய பிள்ளைகளால், ஒரு பேய் குணம் உள்ளவர்களால்,
மற்றவங்க சந்தோஷப்படும் போது சந்தோஷப்பட முடியாது. ஒருவேளை வெளியே சந்தோஷம் போல காட்டி கொண்டாலும் உள்ள சந்தோஷம் இருக்கு. தான் மகளுக்கு திருமணம் ஆகலை, திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கு. இன்னொருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இன்னும் நெருங்கின உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சபையினுடைய விசுவாசியாக இருக்கலாம். கேட்ட உடனே மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒரு கசப்பு, ஒரு சில வேளை கசப்பான வார்த்தைகள், எங்கே போய் பிடிச்சாங்களோ தெரியலை, எப்படி வந்தவங்கள மயக்கி போட்டாங்களோ தெரியலை. அவள் ஏதாவது முந்தைய பழகியிருப்பா. நம்ம பிள்ளை என்ன நல்ல பிள்ளை, பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கு அவளுக்கு என்ன. அவள் அப்படி இல்லை, எவனையே பிடிச்சி போட்டா உடனே ஒரு கசப்பு, கசப்பினுடைய கொந்தளிப்பு. அந்த பையன் கசினாக இருப்பான், அக்கா பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், சொந்தக்கார பையனாக இருப்பான், சொந்தக்கார பொண்ணாக இருக்கும். சந்தோஷமாக சொல்லுவாங்க, எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா, இல்லை 90% எடுத்துகிட்டு, ஏதோ ஒன்று சந்தோஷமாக ஆ அப்படியா அதனாலே தெரியும். அங்கே உள்ளம் வந்து கொதிக்குது, அதனால சந்தோஷம் கண்ணா கண்ணா போனேன். எவனை பார்த்து காப்பி அடித்தான், இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிற பிள்ளையா, எவனை பார்த்து காப்பி அடித்தானே தெரியல, எவன் கையில் மார்க் பேப்பர் கிடச்சதோ தெரியல, தெரியாமல் அள்ளி போட்டான், யாருக்கோ போட வேண்டிய மார்க் அவனுக்கு போட்டான். அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது, சந்தோஷப்படுறதோடு கூட சந்தோஷப்பட முடியலை, மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் பங்கேற்க முடியலை, அதை நம்முடைய சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம வாங்க முடியாத ஒரு பைக் யாரோ வாங்கிட்டாங்க, அதை பார்த்தோன்னு ஒரு எரிச்சல், ஏ உனக்கு இந்த பைக் தேவையா, அவங்க அம்மாட்ட சொல்கிற, ஏன் எனக்கு இந்த பைக்கெலாம் வாங்கி கொடுக்குறீங்க, தன்னுக்கு கிடைக்கலையே. பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற ஒரு அசுத்தாவியினுடைய குணம் இல்லாவிட்டால் பிசாசினுடைய ஆயுதம் அது, பிசாசினுடைய கிரியை, அந்தகாரத்தினுடைய கிரியை. சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட முடியவில்லை. ஒளியின் ஆயுதம், சந்தோஷப்படுறவங்களோடு கூட சந்தோஷப்படுங்க. யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நம்ம சந்தோஷப்படணும். பிரியமானவர்களை, விளக்குவதற்காக சொல்லுகிறேன், ஆங்கில ஆராதனையில் சொன்னபடியினால சொல்லி கடந்து போகு. ஒரு ஓமினி வேன் வைத்திருந்தேன், அந்த ஓமினி வேனை நன்றாக ஓட்டிட்டு அந்த இன்ஸ்டால் முடிஞ்ச உடனே இன்னொரு மாருதி 800 கார் வாங்கினேன். அந்த கார் ஏசி பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஏசி கார் வாங்கின உடனே ஒரு சகோதரி, நெருங்கிய உறவினர், பிரியமானவர்களே, அந்த கார் வாங்கின உடனே அவங்க மற்றவங்ககிட்ட சொன்ன முதல் வார்த்தை, பாஸ்டருக்கு என்ன ஏசி கார் தேவையா, பாஸ்டருக்கு என்ன ஏசி கார் தேவையா, அவங்ககிட்ட கார் உண்டு. பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக மிக கீழிறங்கிய நிலையில நான் சொல்லுவேன் என்றால், படிப்பாலும் வேலையாலும் கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபை வரங்களாலும் அன்றைக்கு இருந்த ஊழிய அழைப்புகளாலும் எல்லாவற்றிலேயும் அவர்களை விட ஒரு ஷேடு கூட, ரொம்ப கீழே இறங்கி மோசமாக பேசுகிறேன், ஒரு ஷேடு கூட குறைந்தவன் அல்ல. அவர்களுக்கு கார் இருக்கிறது. பிரியமானவர்களே, இருந்த காரை மாற்றி இன்னொரு கார் வாங்கும்போது அவர்களுக்குள்ளாக இருந்து கொந்தளிக்கிறது, கொப்பளித்து கொண்டு வருவது, ஏசி கார் தேவையா, குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நமக்கு ஒரு இயற்கையான சுபாவம், அது ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த சுபாவம், அது ஒரு பிசாசினுடைய கிரியை, அந்தகாரத்தின் கிரியை. மற்றவர்களுடைய மகிழ்ச்சியோடு நம்மாலே மகிழ முடியாது. யாராவது நல்லா இருந்தா சிலருக்கு கும்பி எரியும், வயறு எரியும். அதெல்லாம் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு அசுத்த ஆவியினால் உண்டாகிற அடையாளங்கள், சிம்டம்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அடையாளங்களுக்கும் சயின்ஸுக்கும் தமிழில், ஆங்கிலத்தில் சிம்டம் சயின்ஸ் என்று சொல்லுவார்கள், தமிழில் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டுக்கு ஒரு பெரிய வேறுபாடு ஒன்று. சயின் என்று சொன்னால், கவனித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், படித்து பார்த்தால்தான் அந்த சயின் தெரியும். சிம்டம் என்று சொன்னால் பார்த்தாலே தெரியும், அவங்க செய்கையிலே தெரியாது சிம்டம் ஆங்கிலத்தில். இப்போ நம்ம சந்தோஷத்தில் மகிழுகிறார்களா, சந்தோஷத்தில் மகிழ முடியலையா? மருமகளை பற்றி கணவன், மகன் ஒரு நல்ல வார்த்தை சொன்ன சில தாயாரால்
ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. மருமகளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, மருமகளுக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு. எப்படி கிடைச்சதோ தெரியல, யார்கிட்ட போய் எப்படி பல்லளித்தாலோ தெரியல. உடனே ஒரு டயலாக் வந்து, யாரையும் குறிப்பாக சொல்லவில்லை, சிலருடைய இயற்கையான சுபாவங்களை வாழ்க்கையின் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லுகிறேன். ஒளியின் ஆயுதம் என்றார். பிரியமானவர்களே, சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படும். அதே போல ஒளியின் ஆயுத வாசியுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். 20வது குறிப்பு குறித்து கொள்ளுங்கள், அழுகிறவர்களுடனே அழு. யாராவது துன்பப்படுறாங்கன்னா அவங்க நஷ்டத்துல அவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படக்கூட, வேணும் வேணும் அவனுக்கு வேணும். என்ன குதி குதிச்சான்ப்பா, தலைகால் தெரியாம அலைஞ்சான், அடிச்சார் நல்லா. பிரியமானவர்கள், இப்படியெல்லாம் நினைப்பது ஒரு ஆவிக்குரிய சுபாவம் அல்ல, ஆவிக்குரிய பலன். துக்கப்படுகளோடு கூட துக்கப்படும். இப்போ விளையா ஒரு சாதாரண நிலையில் சொல்கிறேன், ஒரு அக்கா தம்பி ஒரு சண்டை, தம்பி அக்காவை அடிக்கிறான், டீஸ் பண்ணுறான், கேலி பண்ணுறான், அக்காவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை. பாரு பாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், பாரு பாருங்க. அவன் அக்காவை தலையில் குட்டிட்டு வேகமாக ஓடுறான், அங்கே நிலையில் இடிச்சுக்கிட்டான், வாசலில் கால் தடிக்கிச்சு, ஓடாருன்னு விழுறான். உடனே இந்த அக்கா, ஏய் பற்றி ஆண்டவர் அடிச்சிட்டார், நான் சொன்ன பற்றி ஆண்டவர் அடிச்சிட்டார், குதிக்குது. சின்ன பிள்ளைங்க தான். ஏன் அவன் வேத நிலை இவளுக்கு சந்தோஷப்படுற ஒரு சுபாவம் இருக்கு. ஒரு நல்ல ஆவிக்குரிய அக்கா, தம்பி அதே மாதிரி கேலி பண்ணிட்டு ஓடுறான், இடிச்சிட்டான். அவன் இடிச்சு அம்மா முழுந்து அச்சுச்சோ தம்பி அப்படின்னு ஓடி போய் தூக்குவான். அவளால் சந்தோஷப்பட முடியாது. தம்பி வேதனை படுறத பார்த்து அவள் சந்தோஷப்பட முடியாது. பிரியமானவர்கள், என்றைக்கு நம்ம அழுகிறவளோடு கூட அழ தெரிந்திருக்கிறோமோ அதுதான் ஆவிக்குரிய சுபம். ஆண்டருடைய வல்லமையை குறித்து நான் சொன்னேன். ஆண்டருடைய பெரிதான வல்லமை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தரத்திலே அவர் நடந்தார். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்னவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட வனாந்தரத்திலே நடந்தார். யோசேப்போடு கூட சிலுவை சிறையில் இருந்தார், பவுலோடு கூட சிறையில் இருந்தார். பிரியமானவர்களே, அந்த சிலுவை சிறையிலிருந்து விடுவித்தது வந்து ஒரு அசூர குணம், வீரதீர செயல், அவருடைய பலன், அவருடைய வலிமை. சிறையிலிருந்து விடுவிச்சிட்டார், அதில் அவருடைய அன்பு தெரியாது. ஆனால் வானங்கொள்ளாத அந்த தேவன் சிறையில் போய் படுத்திருக்கார் பாருங்க, பவுலோடு கூட சிறையில் இருக்கார் பாருங்க, யோசேப்போடு சிறையில் இருக்கார் பாருங்க, அதில் தான் அவருடைய அன்பு தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட மனாந்தரத்தில் நடக்க மாட்டோம், நம்ம அப்பா அம்மா கூட நம்முடைய நெருக்கத்தில் நம்மோடு கூட நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒருவேளை நமக்கு ஒரு வழி உண்டாக்க பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏதோ தப்போ தவறோ அந்த பையன் வீட்டை விட்டு போய் கடைசியில் தெருவில் படுத்திருக்கான், பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான், அம்மா ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிறா, மகாவை ஏதோ போய் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறா. ஒருவேளை அந்த தாய் பாசத்தினால மகளை மாமா வீட்டுக்கு வா பங்களாக்கு வான்னு கூப்பிடலாம், இல்லை மகளுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கலாம். பிரியமானவர்களே, அந்த பிளாட்ஃபார்மில் அந்த சீமாட்டி மகளோடு கூட படுக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரென்த். ஜவஹர்லால் நேருவை ஜெயிலில் பிடித்து கொண்டிருக்கும்போது மோதிலால் நேரு வீட்டில் தரையில் படுத்தாரா, என்னன்னு கேட்டால், என் பையன் ஜெயிலில் எப்படி தரையில் படுத்திருப்பான், அதை அனுபவித்து பார்ப்பதற்காக நான் வீட்டில் தரையில் படுத்திருக்கேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, வேதனையின் வழியாய், பாடுகளின் வழியாய், நெருக்கங்களின் வழியாய் கடந்து போகும்போது வேணும் வேணும் கர்த்தர் ஒன்று அடித்தார், கர்த்தர் நியாயம் செஞ்சார்னு மகிழ்கிறதல்ல, அவர்கள் வேதனையோடு கூட கலப்பது ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை வாசியுங்கள், 16வது வசனம், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். பிரியமானவர்களே, இந்த சிந்தை, இந்த மைண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவரோடு ஒருவர் ஒன் மைண்டா இருங்க. எப்படி இந்த ஒன் மைண்ட் வரும்? பாபிலோன்ல, பாபேல்ல ஒரு பெரிய சாபம் கொடுத்தார், ஒருவர் பேசுறது ஒருவர் பிரிந்து புரிந்து கொள்ளாத முடி, அவருடைய பாஷைகள் பிரிந்து போக வைத்தார். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த பாபேலின் சாபம் இருக்கு. கணவன் பேசுறது மனைவிக்கு புரியாது, மனைவி பேசுறது கணவனுக்கு புரியாது, பெற்றோர் பேசுறது பிள்ளைகளுக்கு புரியாது, பிள்ளைகள் பேசுறது பெற்றோருக்கு புரியாது. சண்டையில் வர்ற ஒரு வார்த்தை
மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றேன் உங்களால புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற உடனே அவன் திரும்ப சொல்றான், நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லைங்கிறான். அதான் சாபம், அதான் தாறுமாறி நாவி. ரெண்டு பேரும் ஒரே தமிழ் தான், இல்லை ஒரே மலையாளம் தான், இல்லைன்னா ஒரே தெலுங்கு தான், இல்லைன்னா ஒரே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. பாஷை தெரியும், ஆனால் மைண்டு ஒத்து வர மாட்டேன். இவன் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மைண்ட் அவளுக்கு இல்லை, அவ சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மைண்ட் இவனுக்கு இல்லை. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, அம்மா என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்கம்மா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மம்மிங்கிறாங்க. மம்மி சொல்றாங்க, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே, நான் சொல்றது உனக்கு புரியலை. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று புரியுது, அந்த வீட்டில் யாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காது அப்படின்னு புரியுது. என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு பார்த்தீங்களா? ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியாது, ஒருத்தர் சொல்றது ஒருத்தருக்கு புரியாது. ஏன்? அவர்களுக்குள்ள அங்கே ஒரு தாறு மாறி நாவியை கருத்தரை அனுமதித்தரு. அவங்க மொழி புரியுது, அவங்க மைண்டு புரியல. இவன் மைண்டில் என்ன இருக்குங்கிறது அவ மைண்டுக்கு புரியலை, அவ மைண்டில் என்ன நினைக்கிறாங்கிறத இவன் மைண்டில் புரிந்து கொள்ள முடியலை. அவங்க மனம், அந்த மைண்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் காரணம். அந்த மைண்டு வந்து கன்கர் ஆக மாட்டேன். பிரியமலை எப்போ கன்கர் ஆகும்? ரெண்டு பேரும் ஒரே சத்தியத்தை, ஒரே சரியான காரியத்தை, ஒரே அப்சல்யூட்டை சிந்திக்கும் போது தான் அந்த மைண்டு கன்கர் ஆகும். இப்போ நான் என் மனைவி சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு, நான் நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு அப்படி. இப்போ எங்கள் ரெண்டு பேருடைய மனமும் ஒன்றாக முடியாது. அவங்க ரெண்டு ரெண்டு நாலும்பாங்க, நான் ரெண்டு ரெண்டு மூணும்பேன். எப்போ நானும் ரெண்டு ரெண்டு நான்கு என்று நினைக்கிறேனோ அப்போ தான் ஏக சிந்தை உண்டாகும், அந்த மைண்டு கண்கரா. இப்போ நான் சொல்கிறேன் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமாகணும், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இது என்னுடைய மைண்டில் இருக்கு. நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, அதெல்லாம் செத்த மீன். நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன் மனம் சொல்லுது? இதே மனம் உள்ளவர்களுக்கு பாஸ்டர் சொல்கிறது சரி, பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள தோணும். இந்த மனம் இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும்? பாஸ்டர் சொல்ல என்ன இதே போட்டு அறுக்கிறாரு, இந்த 21st century இந்த மெசேஜ் எடுபடுமா? நம்ம ஃபேஷனபிள், அவங்களுக்கு என்ன லெகின் ஸ்லிப்ஸ் போட்டால் தான் ஃபேஷன் அப்படின்னு நினைக்க தோணும். இல்லை நிர்வாணமாக போனால் தான் ஃபேஷன் அப்படின்னு நினைக்க தோணுது. இல்லை ஏறத்தாழ நிர்வாணம் மாதிரி காணப்பட்டால் தான் ஃபேஷன் அப்படின்னு நினைக்க தோணுது அவங்களுடைய மனம். பிரியமானங்கள அப்போ ஒரு மனம் வராது, ஒரு மனம் வராது. எப்போ ஒரு மனம் வரும்? ரெண்டு பேரும் ஒரே கான்செப்ட், ஒரே எண்ணம் உடையவர்களாக மாற வேண்டும். அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போ நான் ரெண்டு ரெண்டு மூணுன்னு நினைக்கிறேன், அதே போல் சிஸ்டரும் ரெண்டு ரெண்டு மூணுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு மனம் வந்துடும், ஆனால் இது ஒரு தவறான ஒரு மனம். அதனால தான் அனன்யா சப்பீரால் செத்தார். இன்றைக்கு தவறான நிலையிலே சிலர்களுக்குள்ளே ஒரு மனம் வந்துடும். நானும் ரெண்டு ரெண்டு மூணு என்று சொல்லுகிறேன், அவர்களும் ரெண்டு ரெண்டு மூன்று என்று சொல்லுகிறார்கள், அதனாலே ஒரு மனம் வந்துவிடும். ஆனால் எந்த ஒரு மனம் சரியானது? நான் ரெண்டு ரெண்டு நான்கு என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர்களும் ரெண்டு ரெண்டு நான்கு என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ரெண்டு பேருக்கும் ஒரு மனம் வருகிறது, அந்த ஏக சிந்தை ஒளியின் ஆயுதமாக இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாத்திலும் ஒரு அப்சல்யூட் இருக்கு, ட்ரூத்துன்னு இருக்கு. ஏதோ நான் தத்துவம் பேசுகிறேன் என்று நினையாதீங்க. சரி என்று ஒன்று இருக்கு, இதான் சரி என்று ஒன்று இருக்கு. இப்போ நேரத்துக்கே ஒரு இடத்துக்கு போவதை வைத்துக்கொள்வோம். ஒரு விழாவுக்கு போக வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஆளை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம், 10 நிமிஷம் முன்னால் போகணும், நல்லது. கணவன் நினைக்கிறான் 10 நிமிஷம் முன்னால் போகணும், மனைவி நினைக்கிறான். கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகக்கூடாது, அப்பா அம்மாவை டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம புறப்பட்டு நம்ம வந்து அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணணும், நம்ம முதல்ல புறப்பட்டு நிற்கணும். மகள் நினைக்கிறார் அந்த வீட்டில் ஒருமனம் வந்துடும், அந்த வீட்டில் ஒருமனம் வந்துடும். அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. இன்னொரு வீடு இருக்குது, அங்கே பிசாசு உலாவுகிற வீடாக இருக்கு. கணவன் நேரத்துக்கு போகணும்னு நினைப்போம், போய்க்கலாம் போய்க்கலாம். அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? இங்கேருந்து என்னத்தை வெட்டி முறிஞ்சிட போகிறோம்? அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? போய்க்கலாம், இந்த போயிடலாம், எப்படியும் போயிடலாம். அப்போ தான் அது எம்மா அப்படின்னு அது இழுத்துக்கிட்டு இருக்கும், அங்கே ஒரு மனம் வராது. அப்போ ஒரு மனம் என்று சொல்வதும் எது சரியோ அதிலே ஒரு மனம் வேண்டும்.
எது நல்லதோ அதிலே ஒரு மனம் வேண்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு இருப்போமானால் பிரியமானவர்களே, அது நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய குழுக்கு அது பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதான் ஒளியின் ஆயுதம். நம்ம ஏக சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை வாசிக்கிறோம் 16 வசனம். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல், பிரியமானவர்களே, இது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. நமக்கு மிஞ்சி யோசிக்க கூடாது. ஒரு பெரிய உனக்கு பெரிய காரியங்களை யோசிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அளவின்படியே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எரேமியாவில் சொல்லப்படும், உனக்காக பெரிதானவைகளை நீ எண்ணா, மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களாக இருக்க. நம்மை குறித்து நம்ம அறிந்திருக்கோம். நமக்கு என்ன, இப்போ நம்ம லெவல் என்ன, நம்ம எது வரைக்கும் போகலாம், நான் தான் என்ன அடுத்த எலெக்ஷனில் அமெரிக்காவில் நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லை ஏன்ட்ட எல்லாம் கேட்டு தான், அங்கே ஹில்லாரி ஆனாலும் ட்ரம்ப் ஆனாலும் சரி ஏன்ட்ட கேட்டு தான் செய்வாங்க, ஏன்ட்ட தான் ஆலோசனைக்கு வருவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன். நம்மை குறித்து நமக்கு இப்போ என்ன வேணும், இப்போ சைக்கிள் வேணுமா, சைக்கிள் வாங்குங்க. எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும் என்ற நிலையிலேயே எனக்கு ஒரு பெரிய கார் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கூடாது. நான் ஸ்கவுடா வாங்கணும், எனக்கு அது இருந்தால் தான் முடியும், பென்ஸ் வாங்கணும் அப்படி இல்லை ஃபார்ச்சுனர் வாங்கணும் அப்படின்னு இப்போ உட்காந்தே கனவு காண முடியாது. கனவுகள் தவற இல்லை, கனவு காண்கிறவங்க தூங்கக்கூடாது. பிரியமானவர்கள், இரவு சொப்பனத்தில் வர்ற கனவு வேறு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கனவு வேறு. உயர்வானவர்களை நினைக்கிற, மேட்டுமையானவர்களை நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த சைக்கிள் கொடுக்குற சந்தோஷம், நாளைக்கு எப்போ எனக்கு பைக் வேணுமோ பைக் கொடுப்பார் சந்தோஷம், எப்போ எனக்கு கார் வேணுமோ இப்போ கார் கொடுப்பார் சந்தோஷம், எப்போ எனக்கு ஒரு பர்சனல் ஏர்கிராஃப்ட் வேணுமோ அப்போ பர்சனல் ஏர்கிராஃப்ட் கொடுப்பார் சந்தோஷம். கர்த்தர் கொடுக்கறதில் நம்ம திருப்தியாக இருக்கணும். போதும் என்ற மனதின்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், அதான் நமக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். பிரியமானவர்களே, குறித்து கொள்ளுங்கள். 23 குறிப்பு, அதே 16 வசனம் வாசியுங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இங்கே அந்த மொழிபெயர்ப்பு சரியல்ல. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்றிருக்கு. இந்த செய்தி ஆயத்தப்படுத்துவதற்கு 2 முன்பாக ஒரு அருமையான தாசன், அதிகமாய் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை அதிகமாய் நேசிப்பார். பிரியமானவர்கள், அநேக காரியங்களில் அவருடைய சிந்தனை ஓட்டம் எனக்கு பிடிக்கும். ஒரு நாள் காலையில் தூர இடத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காகவே அவர் கார் ஓட்டி கொண்டு வந்தார். அவரும் ரிட்டையர்மெண்ட் வயது, சீனியர் சிட்டிசன் ஆனவர். வேற ஒன்றும் கிடையாது, என்னை பார்க்க வேண்டும், என்னிடத்துல ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும், என்னிடத்துல ஜெபித்து கொண்டு போக வேண்டும். அந்த ஒரு கர்டிசி விசிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அன்பின் நிமித்தமாக, பண்பின் நிமித்தமாக உள்ள ஒரு சந்திப்பு. என்னை நேரில் சந்திக்கணும், ஃபோனில் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது மரியாதையாக தெரியல, உங்களை நேரில் வந்து பார்த்தாப்ப பேசணும், அதுக்கு தான் வந்தேன் என்று சொல்லி சுய வாகனத்தில் வந்திருந்தேன். பேசும்போது சொன்னால், இப்போதெல்லாம் நான் 2-வீலர் ஓட்டுறதில்ல, எங்கே போனாலும் கார்லேயே போயிடுறேன், இல்லை நடந்து போயிடுவேன், நடக்கக்கூடிய தூரமாக இருந்தால் நடந்து போயிடுவேன். சில வேலைகளில் இப்போல்லாம் நம்ம அப்படியே ஒதுங்கிட்டோம், ஏதோ வசதி வாய்ப்பு, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீடு சர்ச்சு ஊழியோன்னு இருக்கிறோம், பொது மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால சில வேளை பஸ்ஸில் போவேன். நல்ல மக்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் காத்திருக்கும்போது அவங்க பேசுறது, அவங்க பழகிறது, அவங்களுடைய நிலைமை கஷ்டங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸில் இடிச்சிட்டு ஏறும்போது பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன, பெண்களுடைய பிரச்சனை என்ன, என்ன பேசுகிறாங்க, இந்த பொதுமக்களோடு கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய சிந்தனை ஓட்டம் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். அதையும் நான் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் நேரடியாக அதைத்தான் சொல்லுகிறது. தமிழிலே தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் என்று இருக்கிறது. மூல பாஷையிலே மிக்ஸ் வித் ஆர்டினரி ஆர் காமன் பீப்புள். பிரியமானவர்களே, அடித்தட்டில் இருக்கிற மக்களோடு கூட ஒன்றரை கலந்து பழகுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக, தலைமை பொறுப்பு ஏற்கிற நிலையில் இருப்பீர்களானால் பலதரப்பட்ட மக்களோடு கூட கலந்து பழக வேண்டும். இது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்.
பிரியமானவர் நான் சற்று திரும்பி பார்ப்பேனே என்றார். நான் ஆசிரியர் பணி தொடங்கும் போது ஒரு இந்து பள்ளிக்கூடத்திலே முதலாவது ஆசிரியராக இருந்தேன். அங்கே உள்ள நிலைமைகள், அங்கே உள்ள ஆசிரியர்களோடு கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆண்டே ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் நடத்தின ஒரு பள்ளிக்கூடம், அது பெந்தேகோஸ்தும் கிடையாது, சிஎஸ்ஐயும் கிடையாது, எல்லாரும் அளவுக்கு பேரளவிலே கிறிஸ்தவர். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆண்டே ஆங்கிலோ இந்தியர்கள், அனாதை பிள்ளைகள், சமுதாயத்தில் வேறு விதமாய் சிந்திக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஏறத்தாழ அவர்களில் ஒருவனாக, பிரியமானவர்களே, ஒரு முறை பாஸ்டர் சுந்தரையா என்னிடத்தில் பழகின புதிதலே சொன்னேன், நான் உங்களை கூட ஆங்கிலோ இந்தியன் தான் நினைச்சேன். நான் தமிழில் மொழிபெயர்த்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டால், உங்களுக்கு ஆங்கிலேயன் சொல்ல உங்களுக்கு தமிழ் தெரியும்னே நான் நினைக்கலன்னு. சாம் சுந்தரையா தான் சொன்னாங்க, அவங்க மனைவி என்ன ஆங்கிலோ இந்தியன் நினைச்சாங்கன்னு. அவர்களோடு ஒன்றரை கலந்து பழகியிருக்கிறேன், அதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிரியமல்ல, அடுத்தபடியாக நேரியா சிஷ்யா, நம்ம இந்தியாவிலேயே உள்ள பணக்காரர்கள், ஒரு பிள்ளைக்கு மூணு கார் வரும், பணக்காரர்களுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைத்தது. ஊழியத்துக்கு வரும் முன்பாக எஸ்பிஒய், நடுத்தர மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், பிரியமானவர்கள், உயர்குலத்தோர், நடுத்தரத்தில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் பழக வச்சு இன்றைய கர்த்தரந்த ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த ஊழியத்திலே பிரியமானவர்களே, முனைவர் பட்டம் பெற்றவங்களும் உண்டு, எழுத படிக்க தெரியாதவர்களும் உண்டு, பல பட்டங்களை, ஐந்து ஆறு பட்டங்களை பெற்றவர்களும் உண்டு, பள்ளி படிப்பை முடிக்காதவர்களும் உண்டு. பிரியமானவர்கள் எல்லாருக்கும் பாஸ்டரா இருக்கு இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கு. அங்கே அவர் சொல்லுகிறார், இந்த அடித்தட்டில் இருக்கிறவர்களோடு கூட, சாமானியமாக இருக்கிறவர்களோடு கூட இணங்குங்கள், மிக்ஸ் ஆகி பழகுங்கள். அது நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம், அப்போ தான் ஊழியத்தில் வல்லமையாக பயன்பட முடியும். பிரியமானவர்களே, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் போய் அழகாக சாப்பிட தெரியணும், கையேந்தி பவன்லேயும் சாப்பிட தெரியும். கையேந்தி பவனில் சாப்பிட, ஐயோ எப்படி சாப்பிட, எப்படி சாப்பிட, அப்படி இருக்கப்படாது. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தோம், ஒரு ஏழை குடிசை, அவசரமாக போய் எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீட்டில் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன், என் பக்கத்தில் பண்டி படுத்துட்டு அது கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, அது பக்கத்தில் உட்காந்து நானும் சாப்பிட்டேன். எத்தனையோ அனுபவங்களை சொல்லலாம். ஒரு ஏழை குடிசையில் எனக்கு கூட சாப்பாடு போட்டாங்க, தைய ஏழை, ஒரே ஒரு மின் விளக்கு, கெரோசின் விளக்கு, கரெக்டாக சாப்பாடு போட்டாங்க. அந்த விளக்கு ஏறி அணைஞ்சு போச்சு, அவங்ககிட்ட வேறு தீக்குச்சி கிடையாது, ராத்திரி போய் தீக்குச்சி கேட்டால் பக்கத்து வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. தெருவிளக்கு வெளிச்சத்தில் சாப்பிட்டேன், இலை எது தர எதுன்னு தெரியல, சாணி போட்டு மொழுகின தர, மூணு நாலு தடவை தரையிலையும் கை வச்சு, இலையில் ஓரத்தில் அழகாக உப்பு வச்சுருந்தாங்க, எனக்கு சூப்பர் பார்வை, தனியாக உப்பு எடுத்து கூட்டுன்னு சாப்பிட்டுட்டேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை நடத்த நான் சொல்கிறேன், எல்லாரோட சமமாக பழகணும். நம்முடைய கிறிஸ்தவம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் தேவன் ஒரே இரத்தத்தினால சிருஷ்டித்தார். அந்த ஏற்ற தாழ்வு கிடையாது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இனத்தாலே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர், எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு சில இடங்களில் இன வேறுபாடுகள் உண்டு. ஆமாம், இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்க விறகு வெட்டலாம், விறகை சுமந்து கொண்டு வரலாம், அங்கே உள்ள சாக்கடையை சுத்தம் பண்ணலாம், கோயிலை சுற்றி பெருக்கலாம், பிரியமானவர்களே, ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த தெய்வத்தை வணங்க அந்த மதத்தில் அந்த இனத்தில் அனுமதி இல்லாமல் இருக்க. ஒரே ஒரு காரணம், அவன் இனம் தாழ்ந்த இனம். நம்முடைய கிறிஸ்தவத்திலையும் கூட சில இடங்களில் இந்த குற்றச்சாட்டு இருக்குது, நாம் அதற்கு மேம்பட்டு இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், பிரியமானவர்களே, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பொருளாதார துறையில் குறைந்திருக்கிறவர், தங்களை தாங்களே குறைவாக நினைக்கிறவர், அவர்களோடு கூட இன்பமாக பழகுங்க. அது நமக்கு இருக்கிற பெரிய வெப்பன், அது நமக்கு இருக்கிற பெரிய வெப்பன்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் படித்தவங்ககிட்ட பேச தெரியாதுன்னு, ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் பாமர மக்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லு. ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னா ஞானிகளோடு ஞானத்தை பேச தெரியணும். பிரியமானவர்களே, சாமானியமானவர்கள் பாமர மக்கள் அடித்தட்டில் இருக்கிறவர்களோடு கூட அவர்களோடு கூட அவர்களுடைய சத்தியத்தை பேச தெரியணும், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கட்டத்தில் சொல்லி கொண்டிருந்தேன், அவங்க சைக்காலஜி அவங்க மனநிலையை நான் படிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும், இன்னும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னுடைய கான்செப்டில். இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிறான், சம்பாதிக்க 200 ரூபா குடிக்கிறான், குடிச்சிட்டு படுத்துக்கிறான், அவரை என்னைக்கு போய் காசு வேணுமோ போய் சம்பாதிக்கிறான், அவனுடைய சைக்காலஜி என்ன, அவன் எதில் சுகம் காண்றான், இப்படி அவனுக்கு நிரந்தர வேலை செய்ய பிடிக்கல, எங்கேயோ போய் அடிமையாக மாதம் முழுசும் உழைக்க பிடிக்கல, யார்கிட்டயோ போய் கை கட்டிட்டு நின்றுட்டு மாத சம்பளம் வாங்க பிடிக்கல, ரெவன்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க பிடிக்கல, அவனுக்கு பிடித்ததெல்லாம் நான் நினச்சா வேலைக்கு போவேன், நினச்சா குடிச்சிட்டு படுத்திருப்பேன், என் ஃப்ரெண்டு கேரம் விளையாட கூப்பிட்டா கேரம் விளையாட போவேன், சுடுகாட்டுக்கு போனால் போவேன், யாருக்கோ ஒருத்தர் சாவு செய்தி கிடைச்சா போவேன், அங்கே போய் நின்று தண்ணி அடிச்சுட்டு கூத்தாடணும், அவனுடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது, அவனையும் நான் கர்த்தருக்குள்ளே நடத்தணும், அவன் சைக்காலஜி எனக்கு தெரியணும், அவன் ஏன் இந்த நிரந்தர வேலையை விரும்பலை, அவன் ஏன் மாத சம்பளத்தை விரும்பலை, அவனுடைய சைக்காலஜி என்ன இருக்குது. பிரியமானவர்கள், எதற்காக நான் சொல்கிறேன், எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்த நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இங்கே பவுல் அது நமக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரென்த்தாக பலனாக சொல்லுகிறார். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 24வது குறிப்பு வாசியுங்கள், 16ஆம் வசனம். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பிரியமானவர்கள், நம்மையே நம்ம பாராட்டிக்கிட்டு இருந்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை. சில வேளையில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கூட நான் சொல்லும்போது, ஒருவேளை என்னுடைய வயது அனுபவம் அனுமதிக்க, ஆனால் என்னையே நான் பாராட்ட முடியும், எவ்வளோ பரிசுத்தவான்கள், எவ்வளோ அவர்களுக்கு முன்பாக அவர்கள் மலை என்று சொன்னால் நான் ஒரு பெபிள் கூட கிடையாது, ஒரு கூலாங்கல் கூட கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு மண் என்று சொல்ல, மணல் என்று சொல்ல, எதற்காக சொல்லி நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்மை குறித்து நாமே மெச்சிக்கக்கூடாது, நம்ம கையை நம்மளே முத்தமிட்டக்கூடாது, நம்மளை பிரத்தியார் நம்மளை மெச்சிக்கணும், நம்மை குறித்து நம்ம எஞ்சுவதற்கு மிஞ்சி எஞ்சக்கூடாது. வாசியுங்கள் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். பிரியமானவர்களே, இது நல்ல ஆழமாக படிச்சுக்கோங்க. ஒருத்தர் அடிச்சிட்டான், திருப்பி அடிக்கிறோம், அதில் ஒன்றும் பலன் இல்லை. அவன் அடித்தா நம்ம திருப்பி அடிச்சிட்டோம், அதனால் என்ன பெரிய பலன்? இப்போ உதாரணமாக கோபத்தில் மனைவி ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க, குத்தின குத்தில் ஒரு பல் விழுந்து போச்சு, உடனே நான் கோபத்தில் திரும்பி ஓங்கி ஒரு குத்து குத்துறேன், இல்லை அவன் அந்த புருஷன் ஓங்கி ஒரு குத்து குத்துனான், மனைவிக்கு ஒரு பல் விழுந்து போச்சு, இது என்ன பெரிய பலன்? அவன் அந்த பல் விழுந்தனால எனக்கு பல் வருமா? எனக்கு போன பல் போனது தானே, நான் திருப்பி குத்துனனால. இப்போ என்னன்னா, புருஷனுக்கும் பல் இல்லை, மனைவிக்கும் பல் இல்லை, ரெண்டு பேருக்கும் பல் இல்லை, அவ்வளோதான் பலன். நான் தீமைக்கு தீமை செய்கிறனால எனக்கு ஒன்றும் கிடச்சிருது. ஆண்டவர் சொன்னார் பல்லுக்கு பல்லுன்னார் பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், கிருபை பெற்றவர்கள், நமக்கு என்ன சொல்கிறாரு? பல்லுக்கு பல் இல்லை, நீ அதுக்கு தீமைக்கு தீமை செய்யாது, செய்கிறனால உனக்கு என்ன கிடைக்குது? கொஞ்சம் இன்னும் ஃபார்வர்டாக திங்க் பண்ணு, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. அவன் கையை வெட்டிட்டான், நான் உடனே ஓடி போய் அவன் கையை வெட்டிட்டேன், என்ன எடுத்து அதை ஒட்டியே வைக்க முடியும் என் கையோட? தீமைக்கு தீமை செய்கிறனால எனக்கு என்ன கிடைக்குது? கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்க. தீமைக்கு தீமை செய்யாதீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 26வது குறிப்பு, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். அங்க மொழிபெயர்க்க தெரியாம இப்படி மொழிபெயர்த்துட்டார். இப்போ விளங்குறதுக்காக சொல்றேன், அடிச்சு அடியில, அவன் அடிச்சு அடியில எனக்கு ரெண்டு பல்லு போயிடுச்சு, ஒரு பல்லு போயிடுச்சு, உடனே நான் வரைஞ்சு கட்டிட்டு இன்னொரு அடி அடிச்சு அவனுக்கு ரெண்டு பல்லு போயிடுச்சு. இப்போ நான் பெரிய வீரன். இப்போ என்ன, எனக்கு ஒரு பல் போச்சு அவனுக்கு ரெண்டு பல் போச்சு, இல்லை எனக்கு ஒரு கண்ணு போச்சு அவனுக்கு ரெண்டு கண்ணு போச்சு, நான் அரை குறுனா அவன் முழு குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிசா கிடைக்கல. அவன் ஒரு பல்ல உடைக்கும்போது நான் என்ன செய்யணுமா? உடனே அவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் கண்ணியமானது என்ன அப்படின்னு செய்ய யோசிக்கணும். இப்போ பல்ல அடிச்சிட்ட, பல்லு பல்லுங்கிற ஏதோ ஒன்று கையை வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, கையை வெட்டிட்டான். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ எப்படி நான் கண்ணியமாக நடந்துக்கலாம்? எனக்கு ஸ்ட்ரென்த் அதுதான். இதில் ஆழமான ஒரு அரசியல் நுணுக்கம் இருக்கு. அவன் ஒரு பல்ல உடைச்சான்,
நான் ரெண்டு பல்ல உடைச்சிட்டேன்னா அவனுக்கு ஈக்குவலா இருக்கிறேன், இல்ல அவனோட கொஞ்சம் மோசமா இருக்கிறேன். இவன் எல்லாரும் அவனை பாக்குறாங்க, இவன் கண்ணியமானவன், என் பல்ல உடைச்சவனே நினைக்கிறான் இவன் கண்ணியமானவன். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப பல்ல உடைச்சிட்டான், என்ன பண்றது? யோசிங்க, அதை செய்ய நாடுங்க. இப்படி அழகா சொல்ற, இதான் உனக்கு ஸ்ட்ரென்த். எல்லாம் பாக்குற, என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான், எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போறியோ அதை உன்ன கண்ணியமான கனவானா வச்சா முடியாதுப்பா, அவர் மாதிரி முடியாது. கிட்டச்சா மனுஷனா இப்ப தெய்வ பிறவியாவே அப்படி நாலு பேர் சொல்லணும். பார்க்கறான், என்ன பண்ண போறேன்னு பார்க்கறான். உன்னுடைய எதிர்வினையை பார்த்து மனுஷனால முடியாது. இப்ப அதெல்லாம் ஆண்டவர், ஆண்டவரால் பிறந்தா தான் முடியும். அவன் அப்படி தெய்வத்தை கும்பிடுறான், அப்படி சபைக்கு போறான், எல்லாம் நம்மளால முடியாதுப்பா. நாலு பேர் சொல்லணும், அப்படி செய்ய யோசி. எதிர்வினை ஆற்று, நீ எதிர்வினை ஆற்றுவது உன்னை அவனுக்கு ஈடாக தாழ்த்தி விடக்கூடாது. நீ எதிர்வினை ஆற்றுவது உன்னை அவனுக்கு இணையாக தாழ்த்தி விடக்கூடாது. அவனும் மோசம், இவனும் மோசம் ஆயிடக்கூடாது. அவனும் அயோக்கியம், இவனும் அயோக்கியம். அவனும் அறிவில்லாமல் செஞ்சிட்டான், இவனும் அறிவில்லாமல் செஞ்சிட்டான் என்று சொல்லி உன்னுடைய எதிர்வினை உன்னை அவனுக்கு ஈடாக தாழ்த்தி விடக்கூடாது. உன்னை எங்கேயோ உயர்த்தி விட வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் சொல்லி யோசி, அதான் உன்னுடைய வெப்பன் என்று சொல்லுகிற பிரியமான. நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், முடிக்கிறேன். வாசியங்கள் 27வது குறிப்பு, கூடுமானால் உங்களால் ஆண் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இதை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். கூடுமானா ஒருத்தர் கேட்டா சொல்லுவேன், ஐயா சத்தாரே என் மண்டாட்டியோட சமாதானமாவே இருக்க முடியாதுமா. இன்னொருத்தைய கேட்டா சொல்லுவேன், ஐயோ அந்த மாமியார் அது ராட்சசி, அவளோட சமாதானமே இருக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவோம். இன்னொருத்தரை கேட்ட சொல்ல, அந்த ஆஃபீஸர் ஐயோ அவன் சரியான நச்சரிப்பு, அவனோட சமாதானமே யாருமே இருக்க முடியாது, அவனோட வாழவே முடியாது. அவன் அம்மாவுக்கு வாழ முடியல, அவன் பொண்டாட்டிக்கு வாழ முடியல, அவன் பெத்த பிள்ளை வாழ முடியல, நானும் அவன் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஐயோ அவன் மனுஷனே இல்லை, இப்படி சொல்லிடுவோம். அவனோட சமாதானமாக இருக்க முடியாது என்பதற்கு பல விளக்கங்களை சொல்லுவோம். ஆனால் இந்த ஒளியின் ஆயுதங்கள் செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது மூல மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் போது தான் நானே அதை தவறாக புரிந்து கொண்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். அங்கே கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று சொன்னது அப்படி அல்ல. இஃப் பாசிபிள் ஆஸ் மச் ஆஸ் லயத் இன் யூ, உனக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்கோ, உனக்குள்ள எவ்வளவு தேவனுடைய அறிவு இருக்கோ, எவ்வளவாய் தேவ வார்த்தை உனக்குள்ளாக வாசமா இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ யாவரோட சமாதானமா இருக்க நாடு. உனக்கு எவ்வளவு கிருபை இருக்கு, எவ்வளவு தேவ அறிவு இருக்கு, எவ்வளவு பரிசுத்த ஆவியான வாங்குட இருக்காரோ அவன் எப்படிப்பட்டவன் என்பதல்ல, அது நல்ல மாமியாவா கெட்ட மாமியாவா, நல்ல மருமகளா கெட்ட மருமகளா, நல்ல மனைவியா நல்ல கணவனா கெட்டவங்களா, அதிகாரி எப்படி, அவங்களை சார்ந்ததல்ல. உனக்குள்ளே எவ்வளவு கிருபை இருக்கிறது, உனக்குள்ளே எவ்வளவு பலன் இருக்கிறது, உனக்குள்ளே எவ்வளவு ஆவியினுடைய தன்மை இருக்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள்ளே கிருபை இருக்கோ, அவங்க கெட்டவங்களா இருக்கலாம், ஊதாரியா இருக்கலாம், துன்மார்க்கமா இருக்கலாம், விபச்சாரம் வேசித்தனத்துல இருக்கலாம், இயேசுவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவுது. இயேசு நம்ம எப்படி நேசித்தாரோ அப்படி ஒரு விபச்சாரியான மனைவியை நேசிக்க முடியும், அப்படி ஒரு குடிகார கணவனை நேசிக்க முடியும். ஏன் அந்த அன்பு எனக்குள்ள இருக்கு, என்ன இயேசு நேசித்தா என்னாலே முடியும். அதான் அந்த வலிமை. பிரியமானவர்களே, உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியும் அப்படி பார்ப்போமானால் நம்மால் நேசிக்க முடியாத, நமக்கு இருக்கிற கிருபை, நமக்கு இருக்கிற அபிஷேகம், நமக்கு இருக்கிற வசன வெளிச்சம், நமக்குள்ளாக இருக்கிற ஆவியின் பிரசன்னம், இது எல்லாவற்றாலும் நம்மால் நேசிக்க முடியாத ஒரு ஆள் இருக்குமானால், நம்மால் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு ஆள் இருக்குமானால் பிசாசு, பிசாசு மாத்திரம்தான். மற்ற எல்லாரோடும் நமக்கு சமாதானமாக இருக்க முடியும், நமக்கு அவ்வளவு கிருபை இருக்கு. என்ன இயேசு நேசிக்கிறாரே, நான் யாரை நேசிக்க முடியாது. அதனால கூடுமானால் என்பதல்ல, கூடிய மட்டும், உங்களால் இயன்ற மட்டும், வித் ஆல் யுவர் பெஸ்ட் ட்ரை டு கீப்
பீஸ் வித் எவ்ரிபடி. பிரியமானவர்கள், 28வது குறிப்பு, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமான, முதலாவது ஒரு குறிப்பு நான் சொல்றேன், நீங்க பழி வாங்காதீங்க. ரொம்ப விவரமாக பேசணும், நான் நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறபடினால முடிக்கிறது அடுத்த வாரத்துக்கு தொடர விரும்பவில்லை. சற்று பொறுத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, சட்டப்படியே பழி வாங்குதல்னா நான் அவங்க செய்த தப்புக்கு தண்டனை கொடுப்பேன். சட்டப்படியே இன்றைக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் நமக்கு இல்லை. நம்ம கையை ஒருத்தன் வெட்டிட்டான், அவன் கையை வெட்ட நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம பிள்ளைய ஒருத்தன் கொண்டுட்டான், நம்ம போய் அவன் பிள்ளைய கொல்ல முடியாது, சட்டம் அனுமதிக்காது. சட்டப்படி தவறு செய்தவனை தண்டிப்பது, பழி வாங்குவது, அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, நீதி அரசருக்குள்ள உரிமை. நீதி அரசர் தான் அதற்குரிய தண்டனையை சொல்ல முடியும். அவரும் தண்டிக்க முடியாது, அதை தண்டிப்பதற்கு என்று ஒரு அதற்கு ஒரு தனி அமைப்பு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அமைப்பு இருக்கு, அந்த தண்டிக்கிற காவல் நிலையம் இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம தண்டிக்க முடியாது, நம்ம சட்டப்படியே நம்ம பழி வாங்க முடியாது. நம்ம ஒருத்த முகத்தில் துப்பிட்டாலும் நம்ம துப்ப முடியாது. நம்ம ஒருத்த அவதூறாக பேசிட்டானா நம்ம அவதூறு பேச முடியாது. நம்ம ஒருத்த கன்னத்தில் அரைஞ்சிட்டான்னா நம்ம திரும்ப அறைய முடியாது. நமக்கு ஒருவன் துன்பத்தை கொடுத்தால் சட்டப்படி என்ன செய்யலாம், அவன்கிட்ட சட்டத்தில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சட்டப்படியே நம்ம திரும்ப யாரையும் தண்டிப்பதற்கு உரிமை கிடையாது, நீதி அரசர்கள் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டான் கூட சட்டப்படி நம்ம அடிக்க முடியாது. நிறைய பேர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்வார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு, பிறம்பை கையாளாதவனை பற்றி அங்கே என்ன இருக்கு? முதலாவது பிள்ளையோடு கூட பேசுங்க, பிள்ளையோடு கூட அன்பு காட்டுங்க, பிள்ளையை திருத்த பாருங்க. பிள்ளையை திருத்த முடியலை, யாருக்கு பிறம்பை கையாளணும், யார் பிள்ளை மேலே கல்லறியணும், அங்கே இருக்குது தெளிவாக பாருங்க. போய் அதிபதியிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு சீர்திருத்த பள்ளிகள் வீட்டுக்கு அடங்காது, ஊருக்கு அடங்கும். நம்ம கொம்ப எடுத்து பிள்ளையை அடிக்கணும்னா சட்டப்படி அதிகாரம் கிடையாது. பிள்ளையை திருத்த பாருங்க, திருத்தவே முடியலை, திருத்துறதுக்கு யாரு, சீர்திருத்த பள்ளி இருக்கு. அப்படியானால் இன்றைக்குள்ள உலக வழக்கத்தின்படியே பிரியமானவர்களே, சட்டத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது, எடுக்க முயற்சிக்காதீங்க. யாரோ உங்களுக்கு தவறு செய்தால் அந்த தவறுக்கு நீங்கள் அவர்களுக்கு திரும்ப தவறு செய்வதற்கு அவர்களை தண்டிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இங்கே அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு சட்டம் நுணுக்கம், நீங்க பழி வாங்காதிருங்க. பழி வாங்குதல் மேஜிஸ்ட்ரேட்டுக்குரியது, பழி வாங்குதல் மேஜிஸ்ட்ரேட்டுக்குரியது, நீதி அரசருக்குரியது. அவர் பார்க்கிறார் இந்த தப்புக்கு இந்த தண்டனை, அவர் தான் பழி வாங்க, பழி வாங்குதல் அவருக்குரியது, நமக்குரியதல்ல. நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான சட்டத்திலையும் அது இடம் கிடையாது, இறை சட்டத்திலையும் அதற்கு இடம் கிடையாது. சட்டத்தை நம்முடைய கையில் எடுக்க முடியாது. பழி வாங்குதல் என்றால் சட்டத்தை கையில் எடுப்பது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலையும் அது கிடையாது. அதை நீ அங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லணும், மூப்பருக்கு சொல்லணும். அந்த பிள்ளை கீழ்படியாத பிள்ளை என்றால் மூப்பர் தீர்மானிப்பான், அந்த பிள்ளையை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பிள்ளைகளை கொல்லுகிறதற்கும் பெற்றோருக்கு உரிமை கிடையாது. நான் பெற்றேன், நான் கொல்லுவேன்னு சொல்ல முடியாது. பழி வாங்குதல் நமக்குள்ள அதிகாரம் கிடையாது. அதற்கு பதிலாக பிரியமானவர்களை என்ன செய்ய வேண்டுமா? 29 அதே வசனம் திரும்ப வாசியுங்கள். பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆண்டவர் பனிஷ் பண்ணணும், ஆண்டவர் நியாயம் தீர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சில கேஸுக்கு சட்டம் அந்த கடமையை செய்ய 3 வருஷம் ஆகும், விரைவான தீர்ப்பு, விரைவான தீர்ப்புனா 3 ஆண்டுகள் எடுத்துடும். சில வேளைகளில் சட்டம் அந்த கடமையை செய்வதற்கு 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகள் கூட ஆகிறது. ஏனென்றால் அதில் தவறு வந்து விடக்கூடாது. அந்த சட்ட நுணுக்கங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க, இங்கே ஒரு பிழை வந்து விடக்கூடாது, ஒரு தவறான உதாரணம் வந்து விடக்கூடாது. அப்ப அந்த சட்டம் தன்னுடைய கடமையை செய்வதற்கு இடம் கொடுங்கள். சட்டத்தின்படி ஒரு தவறுக்கு 2 முறை தண்டிக்க முடியாது. சட்டம் தெரிந்தவர்கள் புரிந்து, ஒரே தவறுக்கு ஒருவருக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது, ஒரு தவறுக்கு. இப்போ ஒருவன் தவறு செய்கிறான், நான் அவனை அடித்து விடுகிறேன்,
அந்த தவறுக்கு நான் அவிடித்து விடுகிறேன். இப்போ ஆண்டவர் அவனை திரும்ப அடிக்க முடியுமா? அந்த தவறுக்கு பதில் நடந்து விட்டது. இப்போ யார் தவறு? சட்டத்தை நான் கையில் எடுத்த நான் தான் தவறு. ஆண்டவர் தண்டிக்க வேண்டுமானால் இப்போது என்ன தான் தண்டிக்க வேண்டும்? அவனை தண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே என்னிடத்திலே தண்டனை பெற்று விட்டான். இச்சட்ட நுணுக்கம் விளங்கி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அந்த தம்பி ஏதோ ஒரு தவறு செய்கிறான், நான் ஓங்கி ஒரு அடி அடித்து விடுகிறேன், அந்த தவறுக்குரிய தண்டனையை நான் நிறைவேற்றி விட்டேன். இப்போ நான் செய்தது தவறானால் ஆண்டவர் என்னை தண்டிப்பார்? அவன் செய்த தவறுக்கு அவனை தண்டிக்க மாட்டார். ஏனென்றால் அவன் தண்டனை பெற்று விட்டான். இன்னொரு முறை ஆண்டவர் அவன் ஈவிரக்கில்லாமல் மீண்டும் ஆண்டவர் அவனை அடிக்க மாட்டார். அவர் நீதி உள்ளவர். நான் அவனை அடிக்காமல் விட்டால் இப்போது ஆண்டவர் ஆண்டவர் அந்த கேஸை கையில் எடுக்கிறார். சுமமோற்றோ அவரே பார்த்து எடுக்கிறார், என்ன இந்த பையன் இந்த மாதிரி பாஸ்டர் பண்ணிட்டானே என்ன பண்ணுறது? இப்போ அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அங்கே காண்டமினேஷன், ஆக்கியனை தீர்ப்பு, கோபாக்கியனை. இப்போ அவர் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறது? ஆண்டவருடைய தீர்ப்பு, இன்றைக்கு சட்டத்தினுடைய தீர்ப்பும் கூட பிரியமானவர்களே, ஒருவனை சிறையில் வைப்பது அந்த தண்டனை அவனை திருத்துவதற்காக. நம்முடைய தெய்வமும் நம்மை திருத்த தான் பார்ப்பாரே ஒழிய உடனே கை காலை உடைக்க பார்க்க மாட்டார். நம்ம தான் ஆண்டர் கையை உடைக்க மாட்டாரா, காலை உடைக்க மாட்டாரா, வாயை கிழிக்க மாட்டாரா, கண்ணை குத்த மாட்டாரா, நாசமாக போக மாட்டானா, உருப்பட மாட்டானா என்று வசைப்பாடி கொண்டிருக்கிறோம். தண்டனை என்பதை திருத்துவதற்காக. அவன் எப்படி திருத்தலாம்? அன்பா பேசி திருத்தலாமா, சில அனுபவங்களை கொடுத்து திருத்தலாமா, இல்லை அடி கொடுத்து திருத்தலாமா என்று ஆண்டவர் திருத்த தான் பார்ப்பாரே ஒழிய உடனே அவன் நாசமாக போகட்டும் என்று பார்க்க மாட்டார். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் அவனிடத்துல அவனை திருத்துவதற்கு, அவனுக்குரிய காரியம், அவனுக்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க அதை கையில் எடுக்காதீங்க. யார் என்ன தவறு செய்தாலும் அந்த தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு, அதுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதி அரசர்களுக்கெல்லாம் நீதி அரசர், நியாயாதிபதி, நீதி தேவன், நீதி தேவன் நீதி செய்வதற்கு இடம் கொடுங்கள். என்ன கேஸ் அவர்கிட்ட போட்டுருங்க, நீங்க கையில் எடுக்காதீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்யணும்? பத்தாவது குறிப்பை வாசித்து முடிக்கிறேன். அன்றியும் உன் சத்துரு மன்னித்துக்கொள்ள, 30வது குறிப்பு. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பிரியமானவர்களே, இது ரொம்ப அடுத்த வசனம் கூட வாசித்துருங்க. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமை உன் கேஸை ஜெயிச்சிரு. இப்ப இடைப்பட்ட காலத்துல என் சத்துரு பசியா இருக்கிறான், சரிச்சர் நல்லா பசியா இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா என்ன பண்ணிடுறேன்? நான் அவனை தண்டிச்சிடுறேன். ஆண்டவர் தண்டிக்க மாட்டான். அவன் தாகமா இருக்கிறான், நல்ல தாகம் எடுத்து சாகட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா நான் அவனை பனிஷ் பண்ணிட்டேன். ஆண்டவர் பனிஷ் பண்ணல. நான் என்ன பண்றேன்? அவன் பசியா இருக்கிறான், அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறேன். நான் அவனை பனிஷ் பண்ணலை. அவன் தாகமா இருக்கிறான், நான் அவனுக்கு தண்ணீர் கொடுக்குறேன். அவனை பனிஷ் பண்ணலை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற. அவனுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இல்லை என்ன பண்றான்? அவனுக்கு பனிஷ்மெண்ட்டே வரமாட்டேன். அவன் பசியா இருக்கான், நான் சாப்பாடு கொடுத்துட்றேன். அவன் தாகமா இருக்கான், நான் தண்ணீர் கொடுத்துட்றேன். இப்போ அவனுக்குரிய பனிஷ்மெண்ட் வரணும். கணக்கு குடிக்கிட்டே போகுது. பனிஷ்மெண்ட் என்ன? அவனை திருத்துறது. ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? என்னுடைய பகைஞனை, எதிராளியை நண்பனாய் மாற்றுகிறார். என் பகைஞன் ஒருவன் அழிவதை விட, இயேசு நாமத்தில் சொல்றேன், நல்ல கவனிங்க, உங்களுடைய எதிராளி ஒருவன் அழிந்து நாசமாய் போவதை விட, உங்களை வெறுக்கிறவன், உங்களை எதிர்க்கிறவன், உங்களை தூற்றுகிறவன் இல்லாமல் போவதை விட, அந்த எதிராளி உங்களுடைய நண்பனாக மாறுவது எவ்வளோ பெரிய பலன் பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து. எனக்கு ஒரு எதிராளி இல்லாமல் போவதை விட என் எதிராளி என் பங்காளியாய் மாறுவது எனக்கு பலன்.
ஆண்டர் அவனை கொண்டு நம்மளை ஃப்ரெண்ட் ஆக்கிடுவார். நீங்கள் விளங்குறதுக்காக இன்றைக்குள்ள நடைமுறையில் சொல்கிறேன், ஒரு கட்சியில் இருக்கிறான், உடனே அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மாலை போட்டு அவனுக்கு ஒரு என்னது பொன்னாடை போற்றி யாரும் விருந்து வைக்க மாட்டாங்க, அவன் கட்சியிலே இருக்கிறான். ஆனால் எதிர்கட்சியில் இருந்த ஒருத்தன் மேடைக்கு மேடை என்னை வசப்பாடினவன், என் தோல்விக்காக முயற்சி பண்ணவன், அவன் சரண்டராகி என்கிட்ட வாரான்னு சொன்னால் அவனுக்கு மாலை போடுவேன், பொன்னாடை போத்துவேன். என் கூட 1000 பேர் இருக்கிறதுனால உள்ள பலனை விட நெகட்டிவாக இருந்த ஒருத்தன் பாசிட்டிவாக ஆகிற பாருங்க, இந்த ஸ்ட்ரென்த்து கூட. நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். சத்துருக்களை பெருக்காதீங்க, சத்துருக்கள்கிட்ட அன்பு காட்டுங்க. உங்களை சத்துருக்களை இருக்கவங்க அவங்க உங்களுக்கு மித்திரக்களாக வரும்போது, எதிராளியாக இருக்கிறவங்க உங்களுடைய நண்பனாக வரும்போது உங்களுடைய பலன் தாங்க கூடும். யாரையும் உங்களுடைய சத்துருவாக மாற்றிடாதீங்க. இன்னையிலேருந்து ஜபிங்க, சத்துரு அழியணும்னு ஜபிக்காதீங்க. சத்துரு அழியிறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நன்மை கிடையாதுங்க, சத்துரு நண்பன் ஆகணும். எத்தனை பேர் உண்மையாக வாஞ்சிக்கிறீங்க? எதிராக இருக்கிறவங்க சில கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரி. நமக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு நண்பர்கள் ஆகணுங்க, யாரையும் பகைக்காதீங்க. சில சொந்த புருஷனை, அண்ணனை, தம்பியை, மகனை, மருமகளை, குடும்பத்தாரை, சொந்தக்காரங்களெல்லாம் பகைச்சு பகைச்சு எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு கடைசியில் தனி மரமாக நின்று வேதனைப்படுறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாரும் உங்களோடு கூட சேர்றதுக்காக ஜோம் பண்ணுங்க, எல்லாரையும் உங்களோட சேர்க்க பாருங்க. யாரும் உங்கள் பிசாசை தவிர நமக்கு வேறு யாரும் சத்துருவாக இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, சத்துருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்க, பழி வாங்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், நீங்கள் அவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. கர்த்தர் அவங்க மேலே அக்னி தள்ளலை ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்னா, அந்த சத்துருடைய தோல்வியிலேயே தோல்வி, உங்கள் அழிவை கண்ட சத்துரு உங்கள் காலில் வந்து விழுந்து மன்னிச்சுக்கோ, நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்கிறேன் பாருங்க, அதை விட உங்களுக்கு வெற்றி எதுவுமே கிடையாது, அதை விட சத்துருக்கு தோல்வி எதுவுமே கிடையாது. கர்த்தர் அதை செய்வார், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரத்தில் கிருபை கேளுங்க, கர்த்தருடைய முகத்தை பாருங்க. இந்த 2 வாரங்களாக நான் பேசுவேன், தேவையான தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற வேண்டும். தோல்வி நமக்கு இல்லை. அவங்கெல்லாம் அந்தகாரத்தின் ஆயுதங்களில் கிரியைகளில் பெருமை பாராட்டும் போது நமக்குன்னு ஒரு வெப்பன் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம பெருமை பாராட்டுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் இந்த ஒளியின் ஆயுதங்களாலே நம்மை தரிப்பிக்கும்படி நான் ஜெபம் பண்ணுவோம்.